புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நெக்ஸ்ட் 57 செஸ்ட் அப் 36 இவன் பேரு கருணாகரன். காதலுக்காக கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பிஏ ஹிஸ்டரி, கோல்டு மெடலிஸ்ட். ஆமா ஆமா, பெரிய கோல்டு மெடலிஸ்ட். அவன் சட்ட பாக்கெட்லயே கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியான். இவன் என்னடானா, செல்லாத காசுகளையும் ஒண்ணுத்துக்கும் உதவாத கோல்டு மெடலையும் வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். பெருசா ஒரு படிப்பு படிச்சிருக்கியே ஹிஸ்டரி, அதையே பல காலேஜ்ல இருந்து தூக்கிட்டானுங்க. இந்த டிகிரியை வச்சு உனக்கு பெருசா வேலை கிடைச்சிரும். விடிஞ்சதுமே அவனை கரிச்சு கொட்டணும் உங்களுக்கு. என்னடா சத்தத்தை காணோமேன்னு யோசிச்ச ஆரம்பிச்சிட்டீங்க. நானா
பவித்ரா. என்னப்பா? நம்ம நாட்டுக்கு எப்பமா சுதந்திரம் கிடைச்சது? எதுக்குப்பா இப்போ அந்த தேவையில்லாத கதையெல்லாம்? பாத்தியா, என் பொண்ணு தேவையில்லாத விஷயம்னு சொல்றதாதான் உன் பையன் 3 வருஷமா படிச்சிருக்கான். போ போ. இருங்க இருங்க. பவித்ரா இங்க வா. எதுக்குண்ணா? அடச்சி இங்க வா. என்ன? உங்க அப்பா பேர் என்ன? பல்ல காட்டாத, கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. நாராயணன். அப்புறம் அவங்க அப்பா பேரு? வீரபத்ரன். சரி, அவங்க அப்பா பேரு? அவங்க அப்பா தர்மராஜ். அப்ப அவங்களோட அப்பா பேரு? அவங்க அப்பா பேரு என்னன்னா அது வந்து அது உங்க அப்பா பேருதான் நாராயணப்பா. அப்போ அவங்க அப்பா பேரு என்ன பாட்டி? தெரியலையே ராசா. அதான் ரங்கையன். அவங்க அப்பா பேரு பூபதி. அவருக்கு முன்னாடி புருஷோத்தமன். புருஷோத்தமனோட அப்பா தான் யாருன்னு நான் தேடிட்டு இருக்கேன். ஆனா அவரு ஒரிசால இருந்து வந்திருக்கிறாரு. இதான் நம்ம வீர பராக்கிர குடும்பத்தோட வரலாறு. இது மாதிரி எத்தனை பேருக்கு அவங்க குடும்பத்தோட வரலாறு தெரியும் சொல்லுங்க? மாடர்ன் யூத்து உங்க படிப்பும். இப்படி தாத்தன் பாட்டம் பேரெல்லாம் கேட்டா என்னன்னு தெரியாம தடுமாறிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க. அதான் படிப்புல சின்னது பெருசுன்னு எதுவும் கிடையாது. கம்ப்யூட்டர் படிச்சவனுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியாது. மொத்தத்துல எல்லாம் ஒண்ணுதான். கரெக்ட் தான், நான் எதுவும் இல்லைன்னு சொல்லியே. ஓகே, அப்புறம் பேசுறேன். போன தடவை போஸ்டர்ல என் பேர் இல்லையே. ஏன் அட கிருக்கு பயப்புல, நீதான் என் மனசுல இருக்கிய. தம்பி, இதை மட்டும் போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுன்னு வை, பாஸ்போர்ட்டோட சேர்த்து விசாவும் சீக்கிரம் வந்துடும். நீ எதுக்கும் கவலைப்படாத, தெரு தெருவா கட் அவுட்ட வைக்கிறேன், நீ என் பக்கத்துல நிக்கிற. நம்ம எல்லாருக்கும் சேவை செய்யறோம் இல்லையா, அதை பார்த்து பொறாமப்படதான் செய்வாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க என்ன பண்றீங்க, நம்ம போட்டோவை தெரு தெருவா போஸ்ட் அடிச்சு ஓட்டுங்க. ஏவன் என்ன சொல்றான் நானும் பாக்குறேன். நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம், நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. ஓகே, வா போலாம். இவன் பேரு குமார், ஃபாரின் போனோங்கிறது தான் இவனோட லட்சியமே. ஆனா பாவம், இவன் ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்கும். என்னடா, இந்த தடவை கூட நீ பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் அனுப்பவே இல்லையா? டேய் குமார், உன்னை ஃபாரின் அனுப்புறதுக்கு என்கிட்ட வசதி இல்லைனாலும் நான் சாகிறதுக்குள்ள உன்னை எப்படியாவது கரை ஏத்திடணும்னு தானடா நீ கேட்கிற போல நான் பணத்தை கொடுத்துட்டு இருக்கேன். போயிடு. குமார், இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படி? உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு நல்லா புரியுதுரா. அது சரி, இந்தா இதை வச்சுக்க. இதை வச்சுக்கிட்டு எப்படியாவது அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்லப் பண்ணிட்டு போ. சித்திக்காக தானே இப்படி பண்ற? பண்ணு. இன்னும் எத்தனை நாள் தான் நடிக்கிறேன் நான் பாக்குறேன். டேய் டேய் குமார், குமார், போஸ் பாய். Good morning.
இவன் பேரு சந்திரு. சொந்தமா கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்கணுங்கிறது இவனோட ஆசை. அதனால பேங்க் லோனுக்காக அலைஞ்சுகிட்டு இருக்கான். லோனோட சேர்த்து ஒரு பொண்ணு பின்னாடியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ அமைதியா இரு, எதுவும் பேசாத. ஐயோ, லெட்டர் போட்டா, வாடி போலாம், சீக்கிரம் வா. இவனும் இவங்க அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு இந்த ஐடியாவை கொடுத்ததே அவரு தான். எப்படிரா, ஒர்க் அவுட் ஆச்சா? பழைய ஐடியா. என்ன நடந்தது? மூஞ்ச பருத்தம். அதுக்கப்புறம் குட், பாசிட்டிவ் ரியாக்ஷன். உனக்கு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் மேலே இருக்கிற கமெண்ட் அந்த பொண்ணு மேலே இல்லைடா. ஆஸ் எ பர்சனல் அட்வைசர், இன்னைக்கு சாயங்காலம் காலேஜுக்கு நீ போகாத, நான் போகிறேன். போய் காலையில மகன் வந்தா இப்ப அப்பா வந்து நிக்கிறான். எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். நீ சொல்றது கேளு. ஐயோ, தப்பா எடுத்துக்காதம்மா, இது அந்த லெட்டர் இல்ல, இது என் பையனோட பயோடேட்டா. ஒரு நிமிஷம், நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல. இதுல பேங்க் ஸ்டேட்மெண்ட், பேங்க் பாஸ்புக், வீட்டு பத்திரம் எல்லாம் இருக்கு. அதுவும் என் பையன் பேர்ல தான் இருக்கு. இது போக இப்ப புதுசா கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டிருக்காங்களாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பையன் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கணும்னு. அந்த ரிப்போர்ட் கூட இதுல இருக்குமா. என் மகனுக்கு உன் மேல காதலை தவிர வேற எதுவும் இல்லை. அம்மா, நீ பெரிய அதிர்ஷ்டசாலி. உனக்கு மாமியார் குடும்பம் எதுவும் கிடையாது. நாத்தனார் பிரச்சனை இல்லை, வரதட்சணையும் தரவே வேண்டாம். இருக்கிறது நான் மட்டும்தான். உங்களுக்கு இஷ்டம்னா சொல்லுங்க, இல்லைன்னா நானே கிளம்பி போயிடுறேன். சரியா? ஆ, பதில் அவங்கிட்ட சொல்லிக்கிறேன். அதை என்கிட்ட சொல்லுமா? நான் அவங்ககிட்ட சொல்லுவேன்ல. அதான் என்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டால. நீங்க கிளம்புங்க. பொண்ணுங்க சைக்காலஜி உனக்கு தெரியாது. எல்லாம் தெரியும், நீங்க கிளம்புங்க. என்ன தெரியும்? இப்ப நீ மட்டும் பெல்லடி, உடனே தெரியும் பாரு. பெல்லு கில்லுண்டு போப்பா. அப்படி அவ போறாடா, இப்பவே அடி. அகாயம் தாண்டி போற உன்ன பார்த்த பிறகு நீ பார்க்கும் பார்வை போதும். காத்துல நானும் காற்றில் பறக்கும் காகிதம் போல காதல் இதயம் பறக்கும். உன்னை கண்டா போதும் எனக்கு உலகம் முழுதும் மறக்கும். ஒரு வார்த்தை சொன்னா போதும் எந்த உயிரும் உனக்கு. நீ வந்தாலே போதும் புள்ள என்ன வேணும் எனக்கு. இவங்க மூணு பேரும் சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே கர்ணா வீட்டு மொட்டை மாடியில தான் தூங்குவானுங்க. என்ன பண்றேன்னு பாரு. என்ன ராத்திரி குடிச்சியா? குடிச்சியா? நான் கொஞ்சம் தான் குடிச்சேன். உங்க அண்ணன் தான் ஃபுல்லா குடிச்சான். அப்புறம் இவன் ஒன்னு ரெண்டு மூணுன்னு மொத்தமா குடிச்சிட்டான். பேட் பாய்ஸ், பேட் பாய்ஸ். ச்சே, அப்படின்னா நீயும் குடிச்சிருக்க. மூஞ்சி ஆளி பருத்தோ, என்கிட்ட பேசாத. பவித்ரா, பவித்ரா, நீ மட்டும் பேசல ஃபுல்லா குடிப்பேன். குமாரே,
என்னடா நடக்குது இங்க? நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில தானே இங்க படுக்க விட்டுருக்கான். அவன் தங்கச்சிக்க ரூட்டு விடுற, இது நண்பனுக்கு பண்ற துரோகம்டா. இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவான்டா. நீ ஒரு துரோகிடா, அவனுக்கு மட்டும் தெரியணும், அப்புறம் இருக்குடா உனக்கு. ஏய், எனக்கு எல்லாம் தெரியும்டா, வாயை மூடிட்டு படுங்க. என்னது? டேய், ஓவரா பேசாம படு. மூடிட்டு படுறா வெண்ண. உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நான் தான் சிக்கிக்கிட்டனா? ம், சரி நடத்துங்கடா, இருக்கட்டும். என்னடி இது? விநாயகர் சதுர்த்தி கொடுக்கட்டு பாட்டி, அம்மா கொடுக்க சொல்லு. ஞான பழத்துக்காக அவரை உலகத்தை சுத்தி வர சொன்னா தாய் தகப்பன் தான் உலகம்னு நினைச்சு சிவன் பார்வதிய சுத்தி வந்துட்டாரு. இத கொண்டு போய் மாடியில இருக்கிற உன் மாமா கிட்ட கொடுத்தேன்னு வை, உன்னையே சுத்தி சுத்தி வருவான். நிஜமா பாட்டி? நிஜம்தான். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. இந்த பிரசாதத்தை அவனை பார்க்க விடாம சாப்பிட வச்சிட்டா அப்பதான் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்படியா? என்ன பொழுது விடிஞ்சதுமே வா, உன்னை விட லேட்டு தான். போங்க போங்க. வெட்டி போட்டுறான்டா ராஸ்கல், பறா. ஆ, இவ்வளவு நேரம் நீ தூங்கிட்டு தான்டா இருந்த? சரி விடுறா. மாமா மாமா மாமா, எந்திரி மாமா. ஏய், ஏண்டி காலங்காத்தால உனக்காக உன்னை கொண்டு வந்திருக்கேன், எந்திரி மாமா. அப்படியே குடு, நீ அதை கண்ணை மூடிட்டு தான் சாப்பிடணும், எந்திரி மாமா. இப்பவும் கண்ணை மூடிட்டு தான இருக்கேன், அப்படியே கொடுத்து தொலையன். பல்ல வெளக்கமியா, எந்திரி மாமா. அட, எந்திரி சொல்றல, எந்திரி வா வா. நான் கொண்டு வந்ததை நீ கண்ணு மூடிட்டு சாப்பிட்டேனா, அப்புறம் நீ என்ன சுத்தி 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 வருவியா? யார் உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்குது? நம்ம பாட்டி தான். அதுக்கும் வேற வேலை இல்ல, உனக்கும் வேலை இல்ல. போ, அத போய் எடுத்துட போ. முதல்ல நீ கண்ணு மூடு மாமா. யாரா கண்ணு மூடாத முரடு? ச்ச, என்ன? இல்ல, காலங்காத்தால வெறுஞ்சட்டியை கொண்டு வந்து தூக்கத்தை கலக்கிறே நீ. ஓட்டனா உன்ன கொண்டு வந்த? என்னத்தை கொண்டு வந்த? அதுக்கப்புறம் நீ பின்னாடி சுத்தி 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 வருவியா? என்னடா வாய தொடச்சுக்கடா, தீனி பண்டாரம். ஆ,
என்ன பைத்தியம் சார்? அக்பர் இல்ல பீர்பால். மாமா கவலைப்படாத, இந்த தடவை கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். ரெண்டு வருஷமா இதே தான் சொல்றேன். ஏய் காம்படிஷன் இதுக்கு ஜாஸ்தி. நான் படிச்சிருக்கிற பிஏவை எனக்கு முன்னாடி 16 லட்சம் பேர் படிச்சு உட்காந்துருக்கானுங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கூட ஆர்டர் படி தான் கால் லெட்டர் அனுப்பணுங்க. புரியுதா? மாமா மாமா, இந்த காசு கிசு கொடுத்து கால் லெட்டர் முன்னாடியே வர வைக்கலல. காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கும் ஒரு அத்தை பொண்ணு இருந்து காதலுக்காக பரீட்சை எழுதிட்டு கால் லெட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தானா? இங்க பாரு, உனக்கு அவ்வளவு அவசரமா இருந்தா உங்க அப்பா பாக்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கோ. பா ஏய், அவன் அவன் வாழ்க்கையில முன்னேறதுக்காக தான் எக்ஸாம் எழுதுவான். நான் உனக்காக எவ்வளவு எக்ஸாம் எழுதியிருக்கேன் பாரு. வா சரி, ஏதாவது பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கலாம்னு பார்த்தா உங்க அப்பா ஒத்துப்பாரா? மாட்டாரு. சரி பரவாயில்ல, எப்படியும் இந்த தடவை வேலை கிடைச்சிரும், நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும். நடந்துரும், வேலை கிடைச்சிரும், கல்யாணம் ஆயிடும். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை மாப்பிள. வாட் இஸ் பிரசன்ட், அதான் எனக்கு முக்கியம். Once upon a time, அதாவது 1978ல SSLCல நான் தான் ஸ்டெட்ஃபாஸ்ட். கவர்மெண்ட்ல வேலை செய்யலாம் நினைச்சேன், முடியல. பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் என்னை விட மார்க் கம்மியாக எடுத்தவங்க கூட கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டாங்க. சரி, இவளையாவது கவர்மெண்ட் வேலையில் சேர்த்தலான்னு பார்த்தா இவ பிளஸ் டூவ கூட பிடிக்காம திண்டுகிட்டே இருக்கா. சாப்பிடு. இதை விட்டா நீங்க தான் இருக்கீங்க. பாவம், நீங்களும் பிஏ படிப்பை முடிச்சுட்டு பரீட்சை எழுதுறீங்க வரீங்க, பரீட்சை எழுதுறீங்க வரீங்க. பாவம், காதலுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபுக்கு கேரண்டி இல்ல. இங்க பாருங்க, எனக்கு வேண்டியது ஒண்ணுதான், என்னோட வருங்கால மாப்பிள கால் காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசு சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த கையில கவர்மெண்ட் ஆர்டர், இந்த கையில நீங்க என் பொண்ணை கூட்டு போலாம். அது நொட்டாங்கை மாமா. வலது கையில கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குல்ல. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. இந்த கையில இல்ல, இந்த கையில அப்பாயின்மெண்ட் லெட்டரை வாங்கிட்டு இந்த கையில உங்க பொண்ணு. மாப்ள, இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. சாரி மாமா, இருந்தாலும் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. நல்ல வேலை மாமனாரு, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதுன்னு சொன்னாரு. இதே கலெக்டர் கமிஷனர் ஆகுன்னு சொல்லியிருந்தா உன் நிலம என்னத்துக்கு ஆகுறது? நீ எப்ப கலெக்டருக்கு படிச்சு எப்ப ஐகேஎஸ் ஆகி? வச்சுக்கோ. ஆமா ஆமா, மற்றதான் உனக்கு ரெடியா இருக்கு. டேய், இவன் என்ன எது கடிச்சான தெரியுமா உனக்கு? அது சரி, நீ தெரிஞ்சா கூட தெரியலன்னுடா சொல்லுவ. தேங்க்ஸ், மூடிட்டு படுறா. டேய் சந்திரு, நேரம் நல்லா இருந்தா இந்த தடவை எனக்கு கூட கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும்டா. நானும் தான், எனக்கு மட்டும் பாஸ்போர்ட் கிடைச்சதுன்னா அப்படியே பறந்து போயிடுவேன். எதுக்குடா பறக்குற? ஏர்போர்ட் வாசல்ல பெரிய கச்சேரி அரேஞ்ச் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டே உன்ன ராஜா மாதிரி வழி அனுப்பி வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நீ டாடா காட்டிட்டே பறந்து போலாம். ராஜகோடைய வந்துரு சேருங்க.
என்னையா திடுதுப்புன்னு வந்து நிக்கிறா? இப்பதான் எங்க ஞாபகம் வந்துச்சா? 3 வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. ஏன்ப்பா, எங்களுக்கு ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல? கருணாக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கேம்மா. அவன் உங்களுக்கு சொல்லலையா? அவன் எங்க அதெல்லாம் சொல்றான். சரி, உள்ள வாப்பா. ஹலோ அங்கிள். அடடே, என்னப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். அப்புறம் என்ன பண்றீங்க இப்போ? நான் அங்கிள் அது லா ஃபினிஷ் பண்ணிட்டேன் அங்கிள். வெரி குட். என்னம்மா கோல்டு மெடலு பாத்தியா? லாயரா? சரி சரி, டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. சரி சரி, போறேன். சரி, நீ உள்ள போப்பா. உள்ள வாப்பா. ஆண்டி, பவித்ரா இங்க காலேஜுக்கு போயிருக்கா? ஓஹோ, அப்போ கருணா. டேய் குமாரே, எவ்வளவு நேரம்டா துவைச்சிட்டு இருப்ப? வா இருடா, அன்றா துவைச்சிட்டு இருக்கேன்ல, வரேன். ஆடா, யாரா இவன்? சீக்கிரம் வந்து தொலைடா. டேய் குமாரே, வாடா. வரேன்டா. டேய் சந்தோஷ், நீ எப்படா வந்த? இப்பதான். எவ்வளவு நாள் ஆச்சு உன்ன பாத்து? எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. டேய், என் ஃப்ரெண்ட் சந்தோஷ்டா, கன்னியாகுமரியில 6th இருந்து 12th வரைக்கும் ஒரே கிளாஸ், ஒரே பெஞ்ச், ஒரே பொண்ணுங்களை சைட் அடிச்சோம்டா. ஹலோ ஹலோ சந்திரு. குமார், குளிக்க வரீங்களா? எனக்கு நீச்சல் தெரியாது பாஸ். எங்களுக்கும் தான் தெரியாது, சும்மா படியில போய் கால் நினைச்சிட்டு வாங்க, அவ்வளவுதான். டேய் வாய மூடுறா. டேய் வா, வீட்டுக்கு போலாம், வா. டேய் குமாரே, இவ மேல எவனாவது கைய வச்சா கையவே வெட்டிடுவேன் தெரியுமா? ஆமா, நீனடா திடீர்னு வந்து நிக்கிறா. என்னடா, கரெக்ட் டைமுக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் புது டிரஸ் போட்டுட்டு கோயில் பக்கம் போய் பொண்ணுங்கள அப்படியே சுத்தி சுத்தி வரலாம். பேசி வைக்க ஊரு இருக்கு, ஆசையத்தான் பூட்டி வைக்க வயசு எதுக்கு? ஊரெல்லாம் வேட்டு போட்டு சவுண்டு செட்டு ஆட்டம் போட்டு யாருக்கும் கவலை இல்ல, சேர்ந்து ஆடவே. குத்தாட்டம் நீயும் போட்டு எலவட்டமே, குத்தாட்டம் நீயும் போட்டு எலவட்டமே. இந்தா இந்தா பொண்ணுதான், உன் மேல கண்ணுதான், கூத்தாட நானு தான் சொக்கி நிக்கிறேன். செஞ்சு வச்ச ராட்டினோ சுத்திதானே பாக்கணும், ஆடி காத்தா நீ வேச நானு சாயணும். பம்பு பண்ணதா வரம்பு இல்லையே, தூக்கி அடிச்சா தப்பு இல்லையே. பம்சு பண்ணதா வயசு இல்லையே, வெட்டி முறிக்கதா எதுவும் இல்லையே. சந்தோஷம் தேடி ஓட்டு கால முழுசுமே, தன்னால ரூட்டு மாறு வாட்டம் ஓடவே. இல்லாத ஊர நீயும் தேடாத ஆமா, எட்டிக்கு போட்டி நீயும் பேசாத ஆமா. சித்தாட்ட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு குத்தாட்ட நீயும் போட்டு எலவட்டமே. சிரிப்பு மத்தளம் போல் இடுப்பு, பண்டிகைய கலக்கு தடி பொண்ணு எடுப்பு. ஆரஞ்சு மாசமா போகுற நீ ஏக்கமா, கால் நோக்க நிக்கிறேனே நானும் ஓரமா. போட்டு தாக்குடா உருமி மேலதா, அடலாட்டம் ஏத்துடா வரைஞ்சி கட்டிதா. ஏய் போட்டு தாக்குடா உருமி மேலதா, அடலாட்டம் ஏத்துடா வரைஞ்சி கட்டிதா. தட்டி விட்டால நீயும் ஒதுக்கி தடுத்து, எத்தி விட்டா மனுஷன நீ மனசில் இருத்து. ஊரெல்லாம் வெட்டு போட்டு சவுண்டு செட்டு ஆட்டம் போட்டு யாருக்கும் கவலை இல்ல, சேர்ந்து ஆடவே. குத்தாட்டம் நீயும் போட்டு எலவட்டமே, குத்தாட்டம் நீயும் போட்டு எலவட்டமே. சித்தாட்ட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு குத்தாட்டம் நீயும் போட்டு எலவட்டமே. ஆட்டம் தாயா நம்ம ஆட்டம் தாயா, பங்காளி குத்தாட்டம்.
தேடுங்கய்யா, நல்லா தேடுங்கய்யா, திருவிழாவில் ஜோடியத்தான் தேடுங்கய்யா. கட்டுக்கிட மாமனுக்கு ஆசை இருக்கு, சம்பந்தம் பேசி வைக்க ஊரு இருக்கு, ஆசையத்தான் பூட்டி வைக்க வயசு எதுக்கு. ஊரெல்லாம் வேட்டு போட்டு சவுண்டு செட்டு ஆட்டம் போட்டு யாருக்கும் கவலை இல்ல, சேர்ந்து ஆடவே. குமார் இப்படியே தானே? ஆமா சார், என் பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? அவன் அப்படிதான் சார், ஒண்ணுத்துக்கு உதவாத பையன். அவனால இந்த ஊர்ல என்னால வெளியே தலை காட்ட முடியல சார். பாருங்க சார், நிம்மதியா என்னால சாப்பிட கூட முடியல. வேணும்னா ஒண்ணு செய்யலாம் சார், நீங்களும் அவனை தேடுங்க, நானும் அவனை தேடுறேன். உங்களுக்கு கிடைச்சானா ஜெயில வச்சு துணி துவைக்கிற மாதிரி துவச்சு எடுத்துருங்க சார். அது இல்லையா, அவன் அவன் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருந்தானா? ஆமா சார. அதை விசாரிக்க தான் வந்தா, அவன் வந்தா ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க சார். சார் இதோ இருக்கான் பாருங்க சார். நான் தான் சார் குமார். சுந்தரங்கிறது நீங்க தானா? ஆமா சார். டேட் ஆஃப் பர்த் என்ன? 6/2/1992 சார். ரேஷன் கார்டு இருக்கா? இருக்கு சார். போய் எடுத்துட்டு வா சார். இந்தாங்க. சார் என் பாஸ்போர்ட் எத்தனை நாள்ல சார்? ஒரு 15 நாள்ல வந்துருக்கு. இப்படி என்ன அவமானப்படுத்துறதுக்கு சோத்துல விஷத்தை வச்சு நீ என்ன கொண்டு இருக்கலாம்? புடி குமாரு, குமாரு நில்றா. நல்ல ஐடியா தான், ஆனா நாம சொன்னா யார் கேட்பாங்க? நீ இந்தாடா, உனக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. இதை பாருங்க அண்ணி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஒத்துக்கவே கூடாது. ஒரு தடவை ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான், கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு சரோஜா வீட்டில் நடந்ததுல உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னாலதான் மாமாக்கு இன்னைக்கு இந்த வேலையை கிடைச்சிருக்கும். ஆமா, என்ன உங்க புள்ள லேசா இப்படி தட்டுனதுக்கு அப்படி போய் விழுறாரு? நீங்க சமையல் பண்ணும்போது இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் சேர்த்து சமைக்கிறது இல்லையா? அப்பதானே பலம் வரும். எங்க அவனுக்கு குடுக்கறது? எல்லாத்தையும் நீயே தின்னு தீத்தியே. சரி, உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களால பண்ண முடியாது. எல்லாம் நானே பாத்துக்கிறேன். சரியான ராட்சசி சொல்லி வையா அவகிட்ட. என்னடி வேணும் உனக்கு இப்போ? என்ன நினைச்சிட்டு இருக்க? இது கால் லெட்டர் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆமா, 26 தேதி இன்டர்வியூ. 26? மாமா, இந்த கையில லெட்டர் வச்சுக்கோ, இந்த கையில என்ன புடிச்சுக்கோ, வா என் அப்பா போய் பாக்கலாம். கேடு கேடு கேடு, இது இன்டர்வியூ லெட்டர் தான், பாஸ் ஆனாதான் வேலை கிடைக்கும். ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அது புரியாம வந்து பேசிக்கிட்டு இருக்க. என் கனவு எப்பதான் நிஜமாகுமோ? இப்பவே நீங்க டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கம்ப்யூட்டர்ஸ்க்கு நீங்க ஆர்டர் பண்ணிடுங்க, நாங்க அந்த கம்பெனிக்கு செக் அனுப்பிடுறோம். ஓகேவா? ஓகே, டபுள் ஓகே. இவ செட்டில் ஆயிட்டானா? ஐ அம் எ ஃப்ரீ பேர்ட். விட்டா தானே? என்னடா நிறைய வேலை இருக்குப்பா. எனக்கா? உனக்கு இல்ல, எனக்கு. அது என் சைக்கிள் நீங்க எடுத்துட்டு போங்க, உங்க வண்டியை நான் எடுத்துட்டு போறேன். எங்க போறடா? என்ன பவித்ரா வந்து எங்க 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 ப்ளோ ஃபாஸ்டா இல்லப்பா, கொஞ்சம் ஸ்லோவா பாருங்க. சரி சரி, எங்க நிக்கிறா? எதிரில் காய்கறி கடை இருக்குல்ல அங்க. கவலைப்படாத. குட். லவ் பண்ற பொண்ணோட நம்ம அப்பப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணா தான் லவ் ஸ்ட்ராங் ஆகும். போதும். அது சரி மகனே, உங்க லவ் மேட்டர் அவங்க வீட்டுக்கு தெரியுமா? அவங்க அண்ணனுக்கு தெரியும்ப்பா, ஆனா தெரியாத மாதிரியே நடிப்பா. அதுக்காக நம்ம ஓவரா பண்ண கூடாது, டீசெண்டா நடந்துக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க. நீ முதல்ல கிளம்புடா. இந்தா இந்தா. அது சரி, உனக்கு சைக்கிளோட தெரியும்ல? Thank you.
போட்டு அந்த பக்கம் திருப்பு. சந்தோஷ், அந்த பக்கம் தூக்கிட்டு வாங்கடா, வாங்க பெஞ்ச போடு. டேய், அப்படியே காலை பிடிச்சி தலையில நிப்பாட்டுங்கடா பாப்போம். இன்னும் நல்லா 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 பண்றா பாத்து. இன்னும் நல்லா 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 இருக்கு. அப்படிதான் போதும் போதும், திருப்பு திருப்பு உட்கார வைங்க. டே தம்பி, எப்படியோ பழச்சுக்கிட்ட போ. பாத்தியாயா, இந்த மாதிரி தான் பண்ணணும். அதை விட்டுட்டு சாந்தோஷ் சாந்தோஷ் தான் வந்துடுவானா? டே, நான் அப்படியே கிளம்புறேன், நீங்க பார்த்து வாங்க. நீங்க சந்தோஷ், என்னடா என்னாச்சு? எனக்கு நீச்சல் தெரியாது. I love you. அப்ப அங்கேயும் குதிச்சிருக்க, இங்கேயும் குதிச்சிருக்க, குதிக்கிறதுக்காக தான் பிறந்தியா என்ன? உண்மையா சொல்லு, சுத்தி இருக்கிறவங்க உன்னை காப்பாத்தவங்க நினைச்சுதானே குதிச்ச? அப்பதான் என்ன பிரபா லவ் பண்ண ஆரம்பிச்சா. வரணும்ல, லவ் வந்தே ஆகணும்ல, அதான் ரூலு. சரி, அப்புறம்
அதுக்கப்புறம் எங்களோட லவ் மேட்டர் எப்படியோ உங்கள் வீட்டில் தெரிஞ்சிருச்சு. எப்படியோ தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லாத, எல்லாம் ஒன்றால் தான் தெரிஞ்சிருக்கோம். டே கர்ணா, இவங்கெல்லாம் பொண்ணுங்க ஓகே சொல்கிற வரைக்கும் தான் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஓகே மட்டும் சொல்லிட்டா போதும், பைக்கில் உட்கார வச்சுட்டு பார்க்கு, பீச்சு, மாலு, சினிமா தேட்டரு, பஸ்ஸு, ஆட்டோன்னு சொல்லிக்கிட்டு அடே எங்கள் அப்பா ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும், ஜிங்கிச்சுக்கான் ஜிங்கிச்சுக்கான் ஜிங்கிச்சுக்கான்னு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் வீட்டில் மாட்டாம டே கருவாயா வாயா மூடு. ஆமாம், இவர் பெரிய கமலஹாசன், நீ பேசு. நீ மூடு. நீங்கள் சொல்லுங்கள் பாஸ். பிரபாவா உங்கள் அப்பா ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சிருந்து வேற பொண்ணை பார்க்குறாங்க. யாரோ சென்ட்ரல் மினிஸ்டரோட பொண்ணா, எனக்கு பிடிக்கல. ஆனால் ஒரு விஷயம், என்னால் பிரபாவை பிரிஞ்சிருக்க முடியாதுடா. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நாங்கள் சேர்த்து போயிடுவோம். எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் முதல்ல உங்ககிட்ட தானடா சொல்லுவேன், அதுக்காக தான் வந்து. அப்படி வந்திருந்தா சொல்லியிருக்கணும்லடா. நீ பாட்டுக்கு சாவ போற, செத்துருந்தா பிரச்சனை தீந்துருமா? எதுவாக இருந்தாலும் வாழ்ந்து காட்டணும்டா. அதில்லடா கர்ணா. வாயை மூடுற அறிவு கேட்டவனே. உலகத்துல லவ் பண்றவங்க எல்லாம் எந்த தைரியத்துல லவ் பண்றாங்க தெரியுமா? காதல்ல பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்கற தைரியத்துல. உன்னோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சாயந்திரம் கிளம்புறோம். ஓகே ஓகே. ரஜானா. ஹலோண்ணா. ஹலோ கர்ணா, உங்களை மீட் பண்ண சொன்னா. இப்பதான் போன் பண்ணான். இந்த சாவி, வண்டி ஏதோ இருக்கு. நான் மறந்துட்டேன், வண்டிக்கு அட்வான்ஸ். லவ் மேட்டருக்கு காசு வாங்குறது இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு லவ் மேட்டருக்கு என்னுடைய சின்ன ஹெல்ப்பு. தேங்க்ஸ்ண்ணா. ஆல் தி பெஸ்ட். டேய் சந்திரா, தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன், வண்டியை வீட்டுக்கு பின்னாடி நிறுத்து. யாருக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாது, ஓகே? ஜாக்கிரதா. சூப்பர் மாமா. என்னையும் இதே மாதிரி கடத்திட்டு போயிடுவேன். கொடுத்தா போதும், பின்னாடி பறந்து வந்துருவேன். புடிச்சுக்கோ 100 ரூபாய். அதுக்காக கண்டது களை எல்லாம் வாங்கி திங்க கூடாது, உடம்பு கெட்டு போயிடும். ஓகே, நான் கேட்டது இது கிடையாது. அப்புறம் வேற என்ன? என்னது சொல்லு. இங்க யாரும் இல்ல பா. இங்கதான் இருக்கேன், வா. அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சாரி மாமா. இருந்தாலும் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. இது இதுக்கு நான் சேர்த்து வச்ச காசு, அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக நாம தானே ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இப்படிதான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. யோசிச்சு பாரு, டீசல் போடவாது யூஸ் ஆகும்ல. ஏய், நம்ம விஷயத்துல அப்படிலாம் நடக்காது. என்ன பேசிட்டு இருக்க நீ? ரொம்ப பயமா தான் இருக்கு. ஏன்டா தேவையெல்லாம் பயப்படுற? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம். கிளம்பு கிளம்பு. வந்துட்டாங்களா? ஏய், என்ன நடப்புற? சீக்கிரம் போ. ஏன்? நம்ம விஷயம் தான் அவனுக்கு ஏற்கனவே தெரியும்ல. ஆனா அது நமக்கு தெரியாத மாதிரி இருக்கணும். அப்படியா? ஹாய். ஹாய்டா. எவ்வளவு நேரம்டா உங்களுக்காக தனியா வெயிட் பண்றது? அதான் வந்துட்டோம்ல. வந்துட்டீங்க, டைம் பாரு. என்னடா என்னாச்சு? நீ ஏதாவது பாத்தியப்போ? எதுவும் பார்க்கல. இவன் ஒருத்தன், நீ பார்த்தாலும் பார்க்கலன்னு தான்டா சொல்லுவேன். யாரா? அம்மா. சரி, நீங்க வந்தது அம்மாக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப போனை ஆஃப் பண்ண வேண்டியதானடா. பிரபா போன் பண்ணுவாதான். டேய் டேய், ஆமாண்டா கர்ணா, இப்ப நம்ம எந்த ஊருக்கு போறோம் சொல்லு. மதுரை. மதுரை.
அருவா வச்சுட்டு சுத்துவாங்களே அந்த ஊரை சொல்ற. ஐயோ ரொம்ப ஆபத்தாச்சு. ஆமா நாம ரெண்டு மூணு நாள்ல திரும்பி வந்துருவோம்ல. திரும்பி வரலாம், வராமலையும் போகலாம், அங்கே உனக்கு சமாதியும் கட்டலாம். அந்த பொண்ணு லிப்ட் கேக்குதுன்னு நினைக்கிறேன்டா. அதுக்கு இப்ப என்னடா பண்ண சொல்ற? பாவம்டா, அவ எங்க இறக்கி விட சொல்றாலே இறக்கி விட்டலாம்டா. ப்ளீஸ் கண்ணா, நம்ம போணும்டா. எங்கடா போகணும் சொல்ற? உன் வேலையா தான போயிட்டு இருக்கோம், அது தெரியல? மூடிட்டு கொஞ்சம் இருக்கறியா? டேய் வண்டி நிறுத்துடா. டேய் டேய் நிறுத்துடா. வேற. ஹலோ, எஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. எடா இருக்கு, வாங்க 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 வாங்க. எடா வண்டியா. திரும்பி வழிய மட்டும் பாரு, எங்களை பார்த்துட்டு இருக்காரு. நிறுத்துறா, நிறுத்து நிறுத்து. அப்படியே பின்னாடி வா, வா 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 வா. டேய் ஏதாவது சைடிஷ் வாங்கிட்டு வாங்கடா. ஆ சரி. டேய் இறா, இறங்குறல. அண்ணா ரெண்டு சிப்ஸ் வாங்கிட்டு கொடுங்க. டேய் அதை எடுத்துரு வா. அதைங்க இதான் சிப்ஸ். அவங்களுக்கு ஏதாவது வேணுமா கேட்டு வந்துடுறேன். ஓ போய் கேட்டு வா, போ. எஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷாலிட்டி சொல்லட்டுமா? சுட சுட. சியர்ஸ். என்னடா ச்சே, ராவா அடிச்சிட்டாடா. அப்படியா? என்னடா அவளை காணோம்? காணுமா? அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. அம்மடி அண்ணே, அண்ணே அண்ணே, இங்க ஒரு பொண்ணை பாத்தீங்களா? எந்த பக்கம் எங்க போனா தெரியலையே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? டேய் அவ குடிச்சிட்டு வர போயிருக்கடா. எதுக்குடா டென்ஷன் ஆகுற? பாதியிலே வந்தா பாதியிலே போயிட்டா. மந்தாகினி மந்தாகினி, உன்ன நானும் கட்டிக்கிறேன் வா மாறானி. அச்சோ அச்சோ போகாதனி, ஒட்டி கிட்டா குத்தமல்ல மந்தாகினி. ஐயோ வேறாள பாரு, நாங்க வந்தாலே சோறு பார்த்தாக ராத்திரிய நீ வந்து பார்த்து. காசு தாரேண்டி நானும் காட்டு, உன் வீட்ட எல்லாம் மாமா, என் ஆட்டத்தை நீ சலிக்காம பாத்துக்கோ. சரி சரி மப்பதா நீயும் குறைச்சிக்கோ. வந்தேன் நான் வெறி பூத்தைக்கு, உத்தி குடிக்காரம் தாயத்தும்படி நீ என்ன சேர்த்துக்கோ. தாக்கையிலுக்கு தடி சீட்டா, பரபரக்கு தடி பிடிச்சா, நீ சாத்து குடிச்சு ஒண்ணு ஏத்துற. Come on.
வைரமா கொட்டுற வாடி சீக்கிரம் ரெடி வந்தா நம்ம தடி என்ன சேர்த்துக்கோராசிப்படி நன்றாவும் கியூட் லேடி வந்து என கைய புரியாடு புத்தாட்டமா இங்க எல்லாரும் நம்மளே பாக்குறாங்கடா. இங்க இருக்கிறதே நம்ம நாலு பேர் தானடா. அப்படி உன்ன ஸ்பெஷல்லா பார்த்தது யாரு? அப்படியா? எங்கடா? ஓகே ஓகேடா, நான் வரேன், நாளைக்கு வரேன். யாரா? நம்ம மாறிடா, இந்த ஊர்ல தான் ஹோட்டல் வச்சு நடத்துறானா? சூப்பர் ராமாமா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உன் கல்யாணம் கண்டிப்பா நடந்துடும். போதும், யாரு வந்தாலும் சும்மா வீசு எரிஞ்சிடணும் பாரு. டேய், எந்த ஊருக்கு வந்து யாரு பொண்ணு தூக்க போறீங்கன்னு தெரியுமாடா? பழனிவேல பொண்ணுதானே? அந்த ஆள் வீட்டை பாக்குறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்கடா. அவன் வீட்டுக்குள்ளேயே போய் பொண்ணு தூக்க போறீங்களா? ஆக்ஷன் கிட்டயே ஆக்ஷன் காட்டக்கூடாதுடா. கொலை பண்ணி பொணமாத்தாண்டா அனுப்புவாங்க. இவன் அம்மா யாரு தெரியுமா? பவானி, எக்ஸ் எம்பி, கோயம்புத்தூர் மாவட்டம். வணக்கம் சார். அவங்க அம்மா கிட்டயே சொல்லி பொண்ண கேட்க சொல்ல வேண்டியதானடா. ஏ மாமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏற்கனவே 100 பேரே நம்மள தேடிட்டு இருக்காங்க. என்னது, நம்மள தேடிக்கிட்டு இருக்காங்களா? ஆமா. நான் எப்படா உங்க கூட சேர்ந்தேன்? இதோ இப்பதான் சேர்ந்துட்டேன்ல சார். ப்ளீஸ். இனிமே நடக்க போற எல்லா விஷயத்திலயும் உனக்கும் பங்கு இருக்கு. இன்னையில இருந்து நீதான் எங்களுக்கு தலைவன். நானா? முடிஞ்சாச்சு, அவன் தான் கொண்டு வரான்ல.
நீ சாப்பிடுறல இருந்து தான் கல்யாணம் பண்ண முடியலன்னு 5000 கிலோமீட்டர் தாண்டி இவ்வளவு தூரம் வந்தேன். நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே எனக்கு கல்யாணம் இல்ல, கருமாதி தான். யோ மாமா, எதுக்கும் கவலைப்படாத. நாங்க உயிரை குடுக்கறவங்க எடுக்கறவங்க இல்ல. எல்லாம் நல்லபடியா நடந்தா உன் கல்யாணத்தை முடிச்சிருவோம். டேய், ஒரு ஹோட்டல் ஓனரை போறீ? நான் உன்கிட்ட சொன்னனா? நான் உன்கிட்ட அப்படி சொன்னனாடா? அப்புறம் எதுக்குடா அப்படி சொன்ன? நீங்க இங்க இருந்து உசுரோட வெளியே போகணும்னா அவன் போற வரைக்கும் எதுவும் பேசாதீங்க. வணக்கம், நான் என்ன சாப்பிடுறீங்க? ரெண்டு பரோட்டா. அண்ணனுக்கு ரெண்டு பரோட்டா? அந்த பொண்ணோட முறப்பையனா இருப்பா. பழனியாட்டோட்ரைவர் வாழ்க்கையில விளையாடுறதுக்குனே வந்திருக்கீங்களா? என்ன சொல்லுங்க? உங்ககிட்ட பழைய வண்டி இருந்தா அது கொஞ்சம் வேணுங்க சார். எதுக்காக? நாங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், பழைய வண்டி எல்லாம் வாங்கி அதை புதுசா ரீமாடல் பண்ணி சேல் பண்றோம். எனக்கு புதுசை விட பழசு மேலதான் ரொம்ப பாசம் அதிகம். பாழா போயிடுச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு என்னால அதை வித்துற முடியாது. ஓல்ட் இஸ் கோல்ட், எங்கோட என்னால தர முடியாது. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. தம்பி, நீங்க வெளியூரா? ஆமாங்க சார், சொந்த ஊர் ராஜபாளையம், ஆனா சென்னையில செட்டில் ஆயிட்டேன். உங்க பேச்சிலேயே அது நல்லா தெரியுது. டேய் 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 அடே!
வானத்தை பார்த்து அப்படி என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் பயமாவே இல்லையாடா? அடுத்து என்ன நடக்கும் போங்கிற பயத்துல நான் உசுர கையில புடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கேன். ஏப்பா கருணா, உனக்கு பயமாவே இல்லையா? நீ இருக்கும் போது எங்களுக்கு என்னடா பயம்? எங்கடா இருக்க? இங்கதான் இருக்க. அவன் தங்குறதுக்கு இடம் எல்லாம் கொடுத்துருக்கல. அதுக்கு நீ தான் எங்க லீடர், கேங் லீடர். சீரியஸா பேசிட்டு இருக்க? உங்களுக்கு எல்லாம் ஜோக்கா இருக்காடா? டேய் மாரி, எதுக்குடா தேவையில்லாம டென்ஷன் ஆவற? ஐயா சாமி. டேய் மாமா, இவங்கிட்ட என்னடா பேச்சு? ஏய், இன்னைக்கு ராத்திரியே போறோம், அந்த பொண்ண தூக்குறோம். ராஜா, நாம இல்ல ராஜா, நீங்க தான் போறீங்க. உங்களோட தயவு செஞ்சு என்ன சேர்க்காதீங்க. அப்பனா நீ வர மாட்டேன்னு சொல்றியா? ஆமா மகாபிரபு. சந்தோஷம். டேய் போடா. டேய் போடா. டேய் போடா. அங்கே யாரா இருக்க போறதுக்கு? நீ தான்டா போனோம். போறோம். எப்ப பாரு என்ன ஏண்டா கோத்து விடுறீங்க? அடுத்த முறை நான் போறேன், இப்ப நீ போ. டேய் போடா. வெளியே வருவான் நினைக்கிறேன். பாத்ரூம் பக்கத்துல இருக்கிற பக்கெட் தான் திருடுவேன். இவ்வளவு பெரிய பங்களால பாத்ரூமும் இல்ல, பக்கெட்டும் இல்ல. அதையா ஸ்விமிங் குள்ள குதிச்சேன். அதையும் சின்ன பிள்ளைங்க குளிக்கிறது. இங்க பாத்தீங்களா, என் ரெண்டு காலும் எப்படி அடிபட்டு இருக்கு தெரியுமா? கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா வைத்தியம் பார்த்துட்டு இந்த ஊரை விட்டு நான் ஓடிடுறேன். ஐயா திருட வந்துட்டு எகத்தாளம் வரையா? இவன் பாக்க அப்பாவியா தான். ஆமா ஐயா, இதுக்கப்புறம் நீ என் கண்ணில் பட மாட்ட ஐயா. இந்தா எனக்கு என்னமோ அந்த பொண்ணோட அப்பா பார்த்தா நல்லவராதான் தெரியறாரு. நம்ம தான் தேவையில்லாம ஏதோ ரிஸ்க் எடுக்கிறோன்னு நினைக்கிறேன். நாம முறப்படி போய் கேட்டேன்னு வையன். இதோ எனக்கு 100 ரூபாய் கொடுத்த மாதிரி அவனுக்கு அவர் பொண்ணை கட்டி கொடுத்து ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சிருவாரு. அனுப்புவாரா? அனுப்புவாரு. நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்க தலையை அறுத்து உங்க வீட்டுக்கு பார்சல் அனுப்புவாரு. நீ தான் வரல இல்ல, அப்புறம் எதுக்கு பேசுற? வந்திருந்தா இன்னும் நாடி இருக்கும்டா. நீ அங்க மாட்டிட்டேன்னு தெரிஞ்சதுமே இங்க எனக்கு உசுரே போயிருச்சுடா. என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? உன்னை எதுக்குடா எனக்கு பிடிக்கணும்? நீ என்ன பெரிய ஃபிகரா? நீ மாட்டிக்கிட்ட மாதிரி எங்க என்னையும் மாட்டி விட்டுருவோங்கிற பயம் தான்டா. உன்னை மாட்டி விடுவோமா? நாங்க உன்னை மாட்டி விட வேணாம். நீ ஏன் மாட்டிப்ப? நான் ஏன்டா மாட்டிக்க போறேன்? எனக்கு என்ன அவசியமா? டேய், எனக்கும் இந்த விஷயத்துக்கு என்னடா சம்பந்தம்? அவ என்ன பேசுறான்னு உனக்கு புரியுதாடா? டேய், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தான்டா. கிளம்பா முதல்ல இங்கிருந்து. டேய் மாரி, கர்ணா என் தங்கம், என் கண்ணா, உசுரோட இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாதுரா. தயவு செஞ்சு இந்த விஷயத்த இப்படியே விட்டுட்டு ஊருக்கு போயிடுங்கடா. அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லதுடா. டேய், இவன் எங்களை நம்புனா நாங்கள் இங்கே வந்துட்டோம். நாங்கள் பிடிச்சிருக்கிறது கத்தின்னு எங்களுக்கு தெரியும். அது வெட்டும் ரத்தம் வருங்கிறதும் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சதை நாங்கள் பிடிச்சிட்டோம்.
இனிமே விடுறதா இல்ல. விட்டுறாதப்பா, விட்டுறாத. ஆனா என்ன விட்டுருப்பா? டேய் மாரி, சரிதான்டா. என் பையனை காணோம், போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு என்னமோ அவன் மதுரையில தான் இருக்கான்னு தோணுது. அவனுக்கு ஏதாவது ஆச்சுனா அதுக்கு காரணம் அந்த பழனிவேல் தான். என்ன நாடகம் இதெல்லாம்? அவனுக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன? என் பொண்ணு என்கிட்ட ரொம்ப பத்திரமா தான் இருக்கா. அப்ப என் பையனும் பத்திரமா தான் இருப்பான். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது நடந்துருச்சுனா? அம்மா அப்படி நடக்காதம்மா. ஐயா அந்த ஏரியாவோட பார்ட்டி பிரசிடெண்ட். வணக்கம். வணக்கம் அம்மா. தம்பி தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் 24 மணி நேரத்தில் உங்க முன்னாடி நிறுத்துறேன். நீங்க கவலையே படாதீங்க. ஹலோ மேடம், நான் சுதாகர். சொல்லுங்க. நீங்க கொடுத்த செல்போன் நம்பரோட சிக்னல் மதுரையில இருந்தா வருது. தேங்க்யூ. நான் நினைச்ச மாதிரியே என் பையன் இந்த ஊர்ல தான் இருக்கான். டேய் அம்மா, அந்த பழனிவேல் வீட்டுக்கு முன்னாடி போய் நில்லுங்க. சரிங்கம்மா. அந்த வீட்ல இருந்து யார் வெளியில போனாலும் அவங்களை ஃபாலோ பண்ணுங்க. என் பையன் எனக்கு வேணும். அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நடந்துகிட்டே பேசுங்க.
என்னடா வெளியில வந்துட்டீங்க? வாங்க பொண்ணு பார்க்கலாம். நாங்க பாத்துட்டோம். ஏன் நான் பார்க்க கூடாதா? நீ ஒண்ணும் பார்க்க வேணாம், முதல்ல போய் உட்காரு. நான் அந்த பொண்ணு பார்க்காம ரிஸ்க் எடுக்க மாட்டேன். மூடிட்டு சொன்னதை செய்டா. ஏய் பி சி பாத்துக்கலாம். எனக்கு தெரியும், நீதான் கடத்திட்டு போய் அடைச்சு வச்சிருக்க. எங்க இருக்கான்? நான் உன்னை பத்தியோ இல்ல உன் பையனை பத்தியோ நினைச்சிருந்தா இன்னைக்கு உங்களால இந்த ஊருக்குள்ளேயே காலடி எடுத்து வச்சிருக்க முடியாது. போவியா? பெருசா பேச வந்துட்டீங்க. ஊரு விட்டு ஊரு வந்திருக்கீங்க, மரியாதை. என்னடா மரியாதை? எங்க அம்மாவே எடுத்து பேசுவியா நீ? நானும் இந்த ஊர் தான்டா. காதலுக்கே
தத்தோம் தத்தோம் தகதித்தோம் தகதிமி தத்தோம். Thank you.
என்னடா டேய், உடனே பணம் கட்ட சொல்றாங்கடா. எவ்வளோடா டேய், பணம் கட்ட சொல்றாங்கடா. எவ்வளோன்னு சொல்றா டேய், போன் இங்க கூடுறா டேய். கர்ணா ரொம்ப வலிக்குதுடா, ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும்தான்டா போட்டிருக்காங்க, 25,000 பணம் கட்ட சொல்றாங்கடா. டேய், அவன் என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். டேய், அவனுக்கு காது கேட்காம போயிடுச்சுடா. Thank you.
ஹலோ. ஆ, நான் தான், சொல்ல. என்னாச்சு தம்பி, என்னாச்சு? ஆ, என்ன அந்த நாய்களை பிடிச்சிட்டீங்களா? சரி, இருங்க, நானே அங்கே நேரில் வரேன். டேய், எஸ்பி ஆஃபீஸில் அவனை சரண்டர் பண்ண சொல்லு. சார், இனிமேல் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க மாட்டோம் சார். அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை. எங்களை பார்க்க மாட்டேன்னு சொன்ன, இப்போ எங்களை தேடி வந்திருக்க. போடா, இங்கே தள்ளி போடா. நான் ஏன் உங்களை தேடி வர்றேன்? நான் எதுக்குடா உங்களை மீட் பண்ணணும்? என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்களாடா. அடிச்சனா மூஞ்சிலாம் பரோட்டா மாதிரி பீச்சுக்கு பாத்துக்கோ. என்னடா ஒரே சத்தம்? இவ ஸ்பீக்கர் கொஞ்சம் வீக்குன்னு சத்தமா பேசிட்டேன் சார். சத்தம் வெளியே வந்துச்சுன்னா உன்னை கொண்டுடுவேன். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ தானா வந்து மாட்டிப்பனு. நீ தான் எங்க லீடர், கேங் லீடர். ஆமா சார், அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல, மதுரையில இருக்காங்க சார். பிள்ளைங்களை காப்பாத்துப்பா. போலீஸ் கேஸ் ஆயிருக்குன்னா கவர்மெண்ட் ஜாபு கஷ்டம். நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணது உங்களை காப்பாற்றுறதுக்கு தான். காதல்னா எனக்கும் பிடிக்கும். அவங்க ரெண்டு பேரும் யார்? மேஜர். அவங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட வந்தால் நானே பாதுகாப்பு கொடுக்குறேன். அவங்க அம்மா அப்பா பவருக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு சார் பாதுகாப்பு கொடுப்பீங்க? விட்டு தானே சார் ஆகணும். அப்படின்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி வேணும்னு ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லுங்க. உங்களை விட்டுறேன். ஓகே சார். இந்தாங்க ஃபோன், கால் பண்ணுங்க. லெட்டர் கண்டிப்பாக வந்துடும் சார். அப்போ அது வரைக்கும் நீங்கள் உள்ளதான் இருக்கு. கண்டிப்பாக இருப்போம் சார், நோ ப்ராப்ளம். டேய், அவனை கூப்பிடுங்க. காதல விழுதா? ஆ, யோ, அந்த பேட் எடுத்து நான் சொல்றது அவனுக்கு எழுதி காட்டு. சரிங்க சார். சந்தோஷ்க்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? எதுவும் இல்ல. அவனை உனக்கு எப்படி தெரியும்? அவன் கர்ணா ஃப்ரெண்டு. அப்படின்னா நீ எதுக்கு போன? கர்ணா என் ஃப்ரெண்டு. பரோட்டா போடுற மாரிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவன் தான் எங்க லீடர், கேங் லீடர். இவன் என்னெல்லாம் சொன்னானோ தெரியலையே. வணக்கம் சார், உள்ள வாங்க சார். நீ என் வீட்டை சுத்தி வந்தது இந்த வேலை பண்றதுக்காக தானடா? தூ, ஏய், இல்ல, எல்லாம் அவனுக்கு தான்யா. என்ன விட்டுருங்க. எங்கடா என்னோட பொண்ணு? உங்களை விட்டு ரொம்ப தூரமா, காதலுக்கு ரொம்ப பக்கமா, சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்காளா?
நிறைய பார்த்தாச்சு. உங்க பொண்ணு மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருந்து என்ன, அவளுக்கு என்ன பிடிக்குங்கிறது கூட உங்களுக்கு தெரியல. அம்மா சாப்பாடு போடுவாங்க, அப்பா தேவையானதை செய்வாரு, ஃப்ரெண்ட்ஸு எதை வேணாலும் செய்வாங்க. அம்மா அப்பாவா நீங்க செய்ய வேண்டியத ஃப்ரெண்ட்ஸு நாங்க செஞ்சிட்டோம். உங்களால அவங்கள தொட முடியாது. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. மூணு வேளை சோறு போட்டு அவங்கள கேட்டா சொல்ல மாட்டானுங்க. டார்ச்சர் பண்ணி கேளுங்க, அப்பதான் அவனுங்க உண்மையை கக்குவானுங்க. ஹலோ, நான் என்ன பண்ணணும்னு நீங்க எனக்கு சொல்ல தேவையில்லை. அப்படின்னா என் பொண்ணு எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். அவனுங்களை வெளியே விடுங்க, அவனுங்க வாயிலிருந்து நான் உண்மையை வர வைக்கிறேன். அப்புறம் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? இல்ல, நான் பண்ணல, வேற யாரு பண்ணாங்க? நான் தான் பண்ணேன். என்ன, அவனுங்களை வெளியில விட சொல்ல வந்திருக்கியா? என் பையனை வாங்கிட்டே வச்சுக்கிட்டு எவ்வளவு டிராமா பண்ண. அது சரி, அவனுங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்த? இன்னும் ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்தது அப்புறம் பொம்பளன் கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணிடுவேன்? என் பையனுக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற நேரத்துல நீ அவனை கடத்திட்ட. உன் பொண்ணுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சு உன்னோட பீர் ஃபேக்டரியோ லாரி ஃபேக்டரியோ அவன் பேர் எழுதி வச்சு அவனை மடக்கலான்னு பாத்தியா? என் வீட்டுல ஒரு ஜாலரா இருக்கிறது பத்தாது? என் பையன் வேணுமா உனக்கு ஜாலரா? ஏதோ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. என் பொண்ணு ரோட்ல போற ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இவனை தான் நான் லவ் பண்றேன்னு சொன்னா கூட அவன் கால கையில விழுந்தாவது அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா அவன் உன் பையனை லவ் பண்ணி தொலைச்சிட்டான். உன்ன மாதிரி ஒரு பொம்பளை இருக்கிற வீட்டுல என் பொண்ணு எப்படி என்னால நம்பி அனுப்ப முடியும்? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஊருக்கே தெரியும். வார்த்தை வார்த்தை அளந்து பேச மரியாதை. ஷட் அப் பாய்ஸ். இது என்ன மீன் மார்க்கெட் நினைச்சீங்களா? கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்க, என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க பைய வந்ததை இன்ஃபார்ம் பண்றேன். இப்ப மரியாதையா வெளிய போங்க. கேஸ் புக் பண்ணுங்க. அவனுங்களோட வாழ்க்கைய நான் நாசம் பண்ணிடுறேன். அடிக்கிற அடியில உண்மை ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துரும். அடிக்கிறோம் போறா. ஹலோ, எங்க வீட்டுல ரவுடிங் வந்து கலெக்ட் பண்றாங்க. வண்டிய திருப்பு, வண்டிய திருப்பு. நில்லுங்க, நான் சந்திரவோட அப்பா. எமர்ஜென்சி வார்டுக்கு போனும். உங்க பையன் எங்க கஸ்டடியில் இருக்கான், பார்க்க முடியாது. I am an ex-service man. You can't stop me. சார், நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். சந்திரு, சந்திரு, டேய் சந்திரு. சார், டாக்டர், இவனுக்கு என்னாச்சு? என்ன வேணும்? நான் இவன் அப்பா. என்னாச்சு? க்ரஷ் இன்ஜுரி இன் ரைட் லெக், பிலோ த நீ ஆம்புடேஷன் பண்ணோம். பாதி கால் எடுக்க வேண்டியிருக்கும். போயிடுச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, என் குடும்ப கௌரவமே மண்ணோட மண் ஆயிடுச்சு. அவனால எங்க அத்தையும் போயிட்டாங்க. ஏயா, வீட்டுல நடக்க கூடாது நடந்துருச்சு. தைரியம் சொல்றதை விட்டுட்டு இப்படி கரிச்சு கொட்டுறியா? சும்மா ஏயா பேசாம இருக்கணும்? ஏன் பேசாம இருக்கணும்? வந்துட்டானுங்க, பயமுடு. பெருசா அட்வைஸ் பண்றானா? அட்வைஸ். கருணாகரன் BA, கோல்டு மெடலிஸ்ட், ரவுடிகளோட சண்டை போட்டு போலீஸ்ல மாட்டிக்கிட்டு கிரிமினல் ஆயிட்டான். இனி அவனுக்கு ஜென்மத்துல கவர்மெண்ட் வேலையை கிடைக்காது. இங்க பாரு, இனிமே அவன் மெரினா பீச்ல சுண்டல்ல கூவி விக்க வேண்டியதுதான். என்ன அப்படியே முறைச்சு பார்த்து மீசை முறுக்கிட நாங்க பயந்துருவோமா? சும்மா இரையா. ஏயா விடணும், ஏயா விடணுங்கிற கிரிமினலுக்கு எப்படின்னா கட்டி கொடுப்பனா?
தேவைப்பட்டா என் பொண்ணுக்கு விஷத்தை வச்சு கொண்டால கொள்ளுமே தவிர அவனுக்கு என் பொண்ணு தரவே மாட்டேன். நீ என்ன என் சம்பந்தம் வேணான்னு சொல்றது? இப்ப நான் சொல்ற கேட்டுக்க, என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காதியா? மாப்பிள்ள எடுக்க வந்தேன், என் அத்தை சத்து படிச்சு வந்தா வர வேணாம். பேசுங்க, யார் உன்னை வர சொல்ற? முதல்ல வெளியே போயா. யோ, என் பையன் எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குமியா? அவன் கோல்டு மெடலிஸ்ட் மட்டும் இல்லையா, அவனே கோல்டு தான். பேச வந்துட்டான் போயா. சரி, நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரத்தம் தானே, அதான் இப்படி எல்லாம் இருக்கீங்க. நீங்க எல்லாரும் ஒண்ணா ஒத்துமே சந்தோஷமா இருக்க, நானும் அத்த மாதிரியே செத்து மேல போறேன். சாக போறேன், சாக போறேன். என்ன பேச்சு பேசுறா பாரு மனுஷனாவே, ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்களா உருப்பிட மாட்டீங்கடா. அத்தை செத்துட்டாங்கன்னு பாக்க வந்தா என்ன அவமானப்படுத்துறீங்களா? வாய முடு, நீ வாய முடுக்கறல்ல. என்னோட மானம் மரியாதை எல்லாமே மண்ணோட மண்ண அடிச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க ரெண்டு பேரும் தான். ஆமா, இவ்வளவு நடந்தப்புறம் நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நான் சாக போறேன், நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் சாக போறேன், நான் சாக தான் போறேன். நான் உயிரோட இருக்கவே மாட்டேன், சாக போறேன். என்ன சொல்ல மாமா? மாமா தலு, தலு மாமா, மாமா கதவு தரங்க. மாமா, மாமா கதவு தரங்க சொல்றல. மாமா என்ன பண்றீங்க? கதவு தரங்க. ஒரே ஒரு பொண்ணாச்சான்னு பாசத்தை கொட்டி வளர்த்தேனடா, என்னடா பிரயோஜனம்? அவன் பேச்சு கேட்க மாட்டாடா, கேட்க மாட்டா. நான் சாகுறடா, எனக்கு வாழ பிடிக்கலங்க. என்னோட தாலியையும் குங்குமத்தையும் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். இதோ கேக்குறேன்னு சொல்லிட்டா போதுமா உங்களுக்கு? சொல்லே கனவாய் போனதே விதியின்.
தங்கிடும் மனதும் சேர்ந்திட தூண்டும் நிலையும் வேண்டும். சாட்சி ஆதாரங்களை பரிசீலித்ததில் சந்தோஷ் பிரபா இருவரும் மேஜராக இருப்பதால் சட்டப்படி அவர்கள் திருமணம் செல்லுபடியாகும். கர்ணா, சந்திரன், குமார், மாரி ஆகிய நான்கு பேரும் பெயிலில் விடுவிக்கப்படுகிறார்கள். இவர்கள் மீது கடத்தல் வழக்கு உள்ளதால் அது விசாரணைக்கு வரும் தினத்தன்று நான்கு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். வாடா வா. தரித்திரம் தரித்திரம் பிடிச்சவன் பிறந்த உடனே அவனை பெத்தவளை கொண்டுட்டான். வளர்ந்த உடனே என்னையாவது பார்த்துப்பான்னு நினைச்சா என்னையும் இல்லை அவன் முழுசா சாகடிக்க பார்க்கறான். என் குடும்பத்தோட மானமே இப்ப நடுத்தெருவுக்கு வந்துருச்சு, நடுத்தெருவுக்கு வந்துருச்சு.
டேய் டேய், அவன் வரான் பாருங்கடா, அவன வர வேண்டாம்னு சொல்லுங்க. கோபத்துல நான் அவனை அடிச்சு கொன்னாலும் கொன்னுடுவேன், அவன வர வேணாம்னு சொல்லுங்கடா. டேய், அவ எனக்கு பொறக்கலன்னு நான் நினைச்சுக்கிறேன்டா, அவனை மட்டும் என் கண்ணுல பட வேண்டாம்னு சொல்லுங்க. போ சொல்லுங்க, அவனை என் கண்ணுல பட வேணாம்னு சொல்லுங்க. நீ என்ன சொல்லி திட்டிருப்ப? நான் உன் மகன் இல்லன்னு சொல்லிருப்ப, அவ்வளவுதானே? அப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வராது, நீ அது சந்தோஷமா இருப்பா. டேய், உங்க தாத்தாவுக்கும் ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, இதே மாதிரி தான்ப்பா ஒரு கால் போயிருச்சு. சே, நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் கால்ல ஏதோ பிரச்சனை இருக்குடா. டேய், இப்போ இருந்து நீ எப்பவுமே ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கணும், நினைச்சதை சாதிக்கணும். வாமா. உக்கார்மா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் அதை வந்துடுறேன். எனக்கு ஒண்ணும் ஆகல, எனக்குதான் ஒண்ணும் ஆகலன்னு சொல்றேன். ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம். எனக்கு எதுவும் ஆகல, அதான் சொல்றேன்ல, அழாத. எனக்கு எதுவும் ஆகல. அப்பா, அவளை அழ வேணாம்னு சொல்லுங்கப்பா. அப்பா, பவித்ரா கிட்ட நீங்களாவது சொல்லுங்கப்பா அழாதன்னு. அப்பா, நீங்களாவது சொல்லுங்கப்பா அழாதன்னு. அவங்க ஊருக்கு வந்துட்டாங்களாம். மாமாகியமான அவனை பார்க்க போனேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ என் பணத்தை தான் பார்க்க வேண்டியிருக்கும். இத்தனை நாள் எப்படி இருந்தியோ அப்படியே இருந்துக்க. அவனையும் அவன் ஞாபகத்தையும் மனசில் இருந்து தொடச்சி எரிஞ்சிரு. இவ்வளவு நாளாக நீ உனக்கு பிடிச்சதை மட்டும்தான் செஞ்ச, நானும் உன் இஷ்டத்துக்கே விட்டுட்டேன். உங்ககிட்ட எதையுமே கேட்டதும் கிடையாது. டேய், உங்கள் அம்மா உன்னை 9 மாதம் தாண்டா வயிற்றில் சுமந்தா, நான் இப்போ வரைக்கும் உன்னை என் நெஞ்சில் சுமந்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். உன் விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன், அதுக்கு நீ ஒத்துக்கணும். எப்படியாவது உன்னோட மாமன் பொண்ணை முதல்ல நீ கண்டிப்பாக மறந்தாகணும். சொல்லே கனவாய் போனதே, விதியில் மூழ்கி போகும் படகாய் போனதே, ஆசை ஊஞ்சலே உடைந்ததே, இன்றுதான் காதல் செய்வதே மண்ணிலே பாவமாய் மறைந்திடுமோ.
தீரதே விரிவசமே. காதல் என்ற சொல்லே கனவாய்ப்போனதே, விதியில் நூழ்கி போம் படகாய்ப்போனதே. இணைந்திடத்தானே அனிதமும் வேண்டிடுதே, நினைப்பது எல்லாம் நடப்பதும் இல்லை விதியின் சதியாலே, கனவுகள் எல்லாம் பலிப்பதும் இல்லை கண்ணே கலங்காது. நாம் வாழ்ந்திட வேண்டும் வரங்களை எல்லாம் கண்ணீர் கரக்கிறதே. ஓ நெஞ்சமே, காதல் என்ற சொல்லே என்று வீணானதேனோ, காதல் என்றால் பாவம் அன்றோ, காண்பது இல்லை மாயைதானோ. வணக்கம் சார், வாங்க. ஓ, வணக்கத்துல முதல்ல ஓரமாவியா, உன் பொண்ணு கையில எடுத்து பணம் வாங்கினல, அந்த பணத்தை நீ எப்பயா திருப்பி கொடுக்க போற? கொஞ்சம் டைம் கொடுங்க சார். இதுக்கு மேல டைம் கொடுத்தனா கண்டிப்பா என் பணம் திரும்பியே வராதியா? நீ திடீர்னு மண்டை கண்டியே போட்டேன், நான் என்ன பண்றது? பணத்துக்கு ஏற்பாடு பண்ண இல்ல கடை எழுதி. தலையெழுத்த பாத்தீங்களாடா, ஓபன் பிளேஸ்ல தான் டாய்லெட் போகணும், பம்பு செட்ல தான் குளிக்கணும், ரொம்ப கேவலமா இருக்குடா. நல்ல தனி வீடு ஏதாவது இருந்தா பாருங்கடா. என்னடா பிரச்சனை? அந்த லூசு காசுக்காக கடையை விக்க சொல்றானா? நீங்க கொடுத்த பணத்தை விட இந்த கடையோட விலை அதிகம், கொஞ்சம் டைம். இதுக்கப்புறம் கொடுக்க முடியாதியா? ஏங்க, அவர் சொல்றது உங்களுக்கு புரியலையா? காசு கொடுத்துட்டா நீங்க என்ன கடவுளா? அவர் கொஞ்சம் டைம் கொடுங்க, வர மாசத்துல கொடுத்துருவாரு. இந்த அளவுக்கு நீ கேரண்டி கொடுக்க போறியா? ஒரு மாசம் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு வா, இப்ப போ. சரி வர. என்னாச்சுண்ண, இந்த ஏரியாலேயே நீங்க தானே நம்பர் ஒன், எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் உங்ககிட்ட தானே வந்தாகணும். அப்புறம் ஏன் இப்படி? என்ன செய்யறது, கடன் கழுத்தை நெருக்கிது, வயசாயிட்டே போற மாதிரி கடன் ஏறிட்டே போகுது. என்னை நம்பி கடன் கொடுக்காம ஆளுங்க யாரும் இல்லை, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நாங்கெல்லாம் உங்களுக்காக இருக்கோண்ண, ஒன்னா சேர்ந்து நம்ம கஷ்டப்படுவோம், ஒன்னாவே ஜெயிப்போம். நீங்க நல்லா படிச்சவங்கடா, இந்த மாதிரி வேலை இல்லை, பெரிய பெரிய வேலையை பார்த்து பெரிய ஆளுங்களா வரணும். அண்ணா, பெரிய வேலைங்கிறது வேலையை பொறுத்து இல்லைண்ணே, அது மனசை பொறுத்தது. இப்போல இருந்து எங்களை உங்களோட பசங்களாக நினச்சிக்கோங்க. எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே. என்னடா, ஓகே தானே? எனக்கு டபுள் ஓகே. இப்போதான்டா எனக்கு ஒளிமயமான எதிர்காலம் தெரியுது. ஐயோ அம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, விடிஞ்சதும் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது தான். டேய், அந்த வீடு தான்டா. எப்பா அதிர்ஷ்டசாலி, நீ இங்கேயே இரு. டேய், இவனை யாரும் பார்க்காம நீ பார்த்தா? ஆ இல்லடா, நான் உள்ள ஆர்டர் எடுக்க போறேன், நீ இங்கேயே இரு. என்னடா சொல்றா? யார் வேணும் உங்களுக்கு? உங்க வீட்ல நெக்ஸ்ட் வீக் ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னாங்க, அதான் சமையல் ஆர்டர் எடுக்கலாம்னு வந்தோம். வீட்ல பெரியவங்க இல்லையா? அது எல்லாமே என் சின்ன மாமா தான் பாத்துப்பாரு, அவர் இப்ப வீட்ல இல்ல, இப்ப வந்துருவாரு, நீங்க அவர்கிட்டயே பேசிக்கோங்க. அவங்க சின்ன மாமா வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், வா. டேய், இங்க பாருங்கடா, இந்த ஆர்டர் நமக்கு தான். அதான் இவன் வரான். இதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு போலாம். சரி, ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னாங்கடா, இங்க போய் நான் போய் விசாரிச்சு வரோம். சரி, நம்ம வந்த வேலை என்ன? நீ பாக்குற வேலை என்னடா? டேய், மறுபடியும் தேரை இழுத்து தெருவுல விடாதடா. டேய் டேய் டேய், என்னடா பிரச்சனை உனக்கு இப்போ? டேய் கர்ணா, இந்த ஆர்டர் எப்படியே பேசி முடிச்சிரறா, இவனுக்கு லைஃப் கிடைக்கும், எனக்கு வைஃப் கிடைக்கும்டா. ப்ளீஸ்டா டேய், இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்ம பார்த்ததே இல்லடா. ப்ளீஸ்டா, அமைதியா இரு, சொல்றேன் கேளுடா. மூணு பேர் வந்திருக்காங்க, வெயிட் பண்ண சொல்லிருக்கேன், நீங்க போய் பாருங்க. ஐயோ, இந்தாளா. Come on.
ஆர்டர் நமக்கு கேன்சல்ரா, போகலாம் வாங்க. சொந்த ஊரில் கூட ஒருத்தனையும் விட்டு வைக்கலையாடா, நல்ல ஆளுங்க கூட கூப்பிட்டு சேர்ந்துருக்கான்டா. தம்பி டே, ம் நல்லா இருக்கியா? நான் நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்துருக்கேன். நான் பிறந்ததே லைஃப் கொடுக்கறதுக்காக தான். நானே உனக்கு லைஃப் கொடுக்கலண்ணா, வேற யார் கொடுப்பா சொல்லு. ஆர்டர் எடுத்துக்க. நல்லா சமையல் பண்ண. தமிழ்நாடு முழுக்க நம்ம பேர் வரும். சாப்பாடு பத்தியா? என்ன பத்தி? சீக்கிரம் செய்ய. ஏமா வெங்காயம் வந்துருச்சா? டேய், மிச்சமான காய்கறிகள் எல்லாம் எடுத்து வச்சு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படியே போட்டனா, வாடா ஒழுங்க. என்னடா தப்பா சொல்லிட்டேன், மிச்ச காய்கறியே எடுத்து வைக்கலாம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னடாச்சு? இவனை பத்தி இவன் என்னடா நினைச்சிட்டு இருக்கான்? ஃபங்க்ஷனுக்கே 5000 ரூபா தான் செலவாயிருக்கும், இவன் என்னடா 20000 ரூபாய்க்கு போஸ்ட் அடிச்சிருக்கான்? பப்ளிசிட்டிக்கே பாதி சொத்து அழிச்சிருவான் போல. இல்ல வேற தமிழ்நாட்டுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி போஸ் வேற. டேய் 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 குமாரே, உர்ரா உர்ரா பாத்துக்கலாம் வாடா. அட எங்க அப்பா அம்மடி. வாழ்விழந்த வாலிபர்களுக்கு வாழ்வழித்த வள்ளலா, என்னடா இது? யாரா இவன்? அயன்மேன் மாதிரி ஆசீர்வாதம் பண்றான். பண்ணட்டும் பண்ணட்டும், எல்லாத்துலயும் இவன் தானே இருக்கான். அதுக்குள்ள இவ்வளவு பேனர் ரெடி பண்றாங்கன்னா இவங்க ஒரு கூட்டமா தான் இருக்கிறாங்க போலயே. டேய், இந்த போஸ்டர் இங்க மட்டும் ஓட்டிருக்கானா இல்ல ஊர் பூரா அடிச்சு ஓட்டிருக்கானாடா? இதுல கையில இருந்து ஒளிவட்டம் வேற. என்னடா எங்க தலைவர் போஸ்டர் முன்னாடி பொறுக்கிங்க மாதிரி சண்டை போட்டு இருக்கீங்க, தள்ளி போங்கடா. தம்பி தம்பி இங்க வா, இங்க வா, இங்க வா, அதை கொடு. சரி தம்பி, இந்த மாதிரி வாசகங்கள்லாம் உங்களுக்கு யார் எழுதி கொடுக்கறது? அதுக்குன்னு ஆபீஸ்ல 11 பேர் கொண்ட ஒரு குழு ஒன்ன வச்சு செயல்படுத்துறோம். அப்ப எதுவும் சொன்னிய? என்ன சொன்ன? திரும்ப சொல்லிட்டா மட்டும். கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ள காதல் இருக்குது, கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ள காதல் இருக்குது, அத்தா பூ மரமாகி காய் காய்க்குது. டே பிரவீன் அண்ணா, இத சூரியட கொண்டு போய் கொடுத்துரு. சரிண்ணா. டேய், கணக்கு சரியா இருக்கானு பாரு. சரி கண்ணா. வேண்டாம் சொன்னா கேளு.
ஹலோ மாப்ள, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு நீ, நான் சூப்பரா இருக்கேன். சந்தோஷ் எப்படி இருக்கான்? அவங்களுக்கு என்ன சந்தோஷ்? ஏய் சந்தோஷ், போன் எனக்கு ஒரு போட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டா கர்ணா. ஹலோ, ஹே கர்ணா, நல்லா இருக்கியா? இருக்கண்டா இருக்கேன். பிரபா எப்படி இருக்கா? ரெண்டு பேரும் நல்லா ஹாப்பியா இருக்கீங்களா? பிரபா கிட்ட கூட ஃபுல் ஹாப்பிடா. இதோ பிரபாட்ட குடுக்குறேன், பேசு. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. அவன் எப்படி உன்னை நல்லா பாத்துக்கிறானா? ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறான். அங்கிளும் எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. நாங்க ரெசார்ட்டை விட்டு எங்கேயும் போகிறதே இல்லை. ஆமா, அவங்களாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. இந்தா பேசு பிரபாடா. ஹலோ பிரபா, எப்படி இருக்க? ஃபைன் ஃபைன். குமார் எப்படி இருக்காரு? குமாரா, ஒரு நிமிஷம். டேய் டேய், யாரு? பிரபா, சந்தோஷ். ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? எனக்கு லவ் இப்பதான் ஒர்க் அவுட் ஆச்சு. நான் சீக்கிரமா அங்க வந்துருவேன். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம என்ஜாய் பண்ணுங்க, சரியா? இவன் வேற சொன்ன நம்ப மாட்டான். அந்த பொண்ணு எனக்கு சரிமா, கொடுத்துட்டடா. பாத்து பத்திரமா இருங்க. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க, சரியா? அங்க பாரு, பரோட்டா போட்டவன் இப்ப டீ கடை வச்சிருக்கான். நீ எப்பட செட்டில் ஆக போற? உன்கிட்ட போய் கேட்ட பத்தியா? போடாங். டேய், முதல்ல அண்ணனு குறா, நீரா. Thank you. டேய் நண்பா கர்ணா, என் வாழ்க்கையை நாசமாக்க வந்துட்டீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன்டா. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்னா கெடுக்காது, குடுக்கும்னு நிரூபிச்சிட்டீங்கடா, ரொம்ப சந்தோஷம். ஓவர் ஆக்ஷன் பண்ணாத, போ போய் வேலைய பாரு. கர்ணாவோட போட்டோ வச்சு பூஜை போடு. இப்ப என்னடா சொல்லிட்டு போறான் அவன்? யாரா இவன்? அம்மாடி, அங்க பாரு. இப்பதான் அந்த போட்டோ எடுத்தாங்க. சின்னையா வாங்க, சின்னையா வாங்க, சின்னையா வாங்க, சின்னையா வாங்க. சொல்றல என்ன, இந்த ஆர்டர் நமக்கு வேணாம். அட்வான்ஸ் வாங்கிட்டோமேடா, அத திரும்ப கொடுத்துருங்க. இதோ வந்துட்டான்ல, பண்ணலாமா? அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கலாமான்னு இவனே கேக்க. என்னன்னா பிரச்சனை? புது ஆர்டர் வந்திருக்கடா, அட்வான்ஸும் வாங்கிட்டேன். ஆனா இவன் வேண்டாங்கறா. ஏன்டா வேணாங்கற? என்ன பிரச்சனை? வேணாம்டா. அதான் ஏன்டா வேணாங்கற? டேய் கர்ணா, வேணாம்னு சொன்னா கேளுடா. டேய், இந்த ஆர்டர் எடுக்கலாம் வேண்டாம் அப்படி நீங்களே முடிவு பண்ணிட்டா, அப்புறம் நான் எதுக்குறா? நான் கிளம்பறேன் பாரு. என்னடா இது? திருநரை செல்வன் ரமேஷ்குமார், பிகாம், ரிசர்வ் போலீஸ் போர்ஸ், தூத்துக்குடி. கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன்டி. எனக்கு தான் கிடைக்கல, மறுபு கணக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுறி. வெளியில வாடா. நீ நினைச்சது சாதிச்சுட்டல. எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் கருணா மாதிரி ஒரு மருமகன் வரமாட்டா. எவன ஒருத்த கேவலமா தான் கிடைச்சிருப்பான். வா வா, நீதானே மாமா மாமா பின்னாடி சுத்திட்டே இருந்த. இப்ப மட்டும் உனக்கு என்ன ஆச்சு சொல்லு. ஏன், அது எல்லாமே நாடகமா? என்ன, இவன் செத்து போயிடுன்னு பயமுறுத்தானா? சொல்லு, செத்து தொலைட்டோம். இந்த ஆளு இருந்து யாருக்கு பிரயோஜனம்? இவன் உயிரோட இருக்க கூடாது. நானே சாவடிக்கிறேன். மரியாதை எங்க இருந்து போல? போலீஸ்க்கு போ. டேய் டேய் டேய், சுமாரா டேய், சுமாரா டேய், டேய் டேய், விட்றேனே. டேய், சும்மா கேளுடா. டேய் விட்றேனே. மாரே டேய், சும்மா கேளுடா. நான் டேய் டேய், அவன கூட்டிட்டு கேளு போறீங்க. டேய் குமார், இப்படி அடிச்சிட்டு இருக்க நீங்க பாத்து குமார் கேளு. டேய் சும்மா கேளுடா. டேய் டேய், வேணாடா. Ha, ha, ha.
அவங்க கேட்டதை என்னால் கொடுக்க முடியலடா. அதாண்ட அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. என்ன கருணாச்சு உனக்கு? எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை போடுவ, இவெல்லாம் உனக்கு ஒரு ஆளா? உங்க அப்பா கிட்ட நீ வாக்கு கொடுத்துருக்கல்ல, மற்றவங்க காதலுக்காக உசிரே கொடுக்குற உனக்கு, உனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது? உனக்கு கஷ்டமாவே இல்லையாடா? நீ இருந்தாலும் இல்லைன்னு தாண்டா சொல்லுவ, போடா. வெளியா வாடா, என்னடா இது? நீயே பாரு, ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்குள்ள விட்டியே, அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும்ப்பா. ஆமா, அவன் யாரா? அவன் என் ஃப்ரெண்டு. நீ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு என்னடா தகுதி இருக்கு? அவன் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு, என்னை விட ரொம்ப நல்லா படிச்சிருக்கான், என்னை விட அவன் ரொம்ப நல்லவன். இதை தவிர வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும் சொல்லுங்க, சொல்லுங்க. ஓஹோ, அவன் என்ன மதம், என்ன குளம், அவனுக்கு சொத்து இருக்கா இல்லையா, வசதியா இருக்கானா, என்ன கோத்திரம், இதானே வேணும்? அது உங்களுக்கு தான் வேணும், ஆனா காதலுக்கு அது தேவையில்லை. உங்களுக்கு உங்க பொண்ணோட சந்தோஷம் முக்கியமா, இல்ல நாம கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற உங்க சொந்தக்காரங்களோட சந்தோஷம் முக்கியமா? எவனோ தெரியாதவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் நாம கஷ்டப்படுறத விட, தெரிஞ்சவனுக்கு கொடுத்து அவன் நம்ம பொண்ணை நல்லா பாத்துப்பான்பா. நம்மளை விடவும் அவன் நல்லா பாத்துப்பான், எனக்கு தெரியும். ஒத்துக்கோங்க பிளீஸ். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு கிடைக்கல, அட்லீஸ்ட் இவ ஆசைப்பட்டதையாவது நிறைவேற்றி வைங்கப்பா. என்னங்க ஒன்றும் சொல்லாம போறீங்க? என் பிள்ளைகளோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. ஓ தேங்க்ஸ் நோ. இப்ப கேக்கு, இனிமே உனக்கு எல்லாம் கேக்குண்டா டேய். கொலை பண்ணவன், கொள்ளை அடிச்சுவன், பிக் பாக்கெட்டு, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நமக்கு மட்டும் ஏன்டா வாய்தா மேல வாய்தா போட்டு அலைய விடுறாங்க? உங்களுக்குலாம் சான்ஸ் கொடுத்தா நீங்க அதையும் பண்ணுவீங்கடா, பண்ணுங்க. நீ எது பேசுறதா இருந்தாலும் இந்த பக்கம் பேசு. ஒரு காது உன்ன இந்த மாதிரி பேசுறதா இந்த பக்கம் பேசு. டேய், இந்த சட்டம்லாம் காசு இருக்கிறவங்களுக்கு தாண்டா. ஹலோ சார். சார் ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு சார் இந்த கேஸு? கேஸே முடிஞ்சு போச்சுங்க. கேஸ் கொடுத்த அவங்களே அந்த கேஸை வித்ரா பண்ணிக்கிட்டாங்க. என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? உண்மையை தான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு வரவே தேவையில்லை. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லவா? எப்போ பார்த்தாலும் நீங்கள் மற்றவங்களுக்காக வாழணும் ஆசைப்பட்றீங்களே, கொஞ்சமாவது நீங்கள் உங்களுக்காக வாழ ஆசைப்படுங்க. பார்த்தோமா என்னடா இது?
என்னையா அவங்கள மாட்டி விட்டியா? இங்கே பாரு மாப்பிள்ள, எது வந்த வீட்டில் போய் பேசலாம். யோ, உன்னை நம்பி தானே அவங்கள வாங்கிட்டு அமிச்சோம். நான் சொல்கிறத கேளியா கொஞ்சம். என்னத்தைய கேட்கணும்? உன்னால் முடியலன்னா எங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே, நாங்கள் பார்த்துப்போம்ல. ஏ மாப்பிள்ள, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளியா. நீ ஃப்ரெண்ட்ஷிப் அவமானப்படுத்திட்ட, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க. நானா? நம்பிக்கை துரோகமா? வாடா முதல்ல இங்கே வாடா. எங்கடா? அந்த ரெண்டு பேருக்கு இந்த இடம் போதுமானது. நீ தேவையில்லாமல் ஏங்கிட்ட அனுப்பி வச்சுட்ட. அவங்களுக்கு சேர்ந்து வாழுங்கிற ஆசைலாம் கிடையாது. கல்யாணங்கிற பேரில் வந்து சந்தோஷமாக இருந்தானுங்க, ஆசை தீர்ந்து போச்சு, ஆளுக்கு ஒரு பக்கமாக பிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டானுங்க. போயிட்டாங்களா? எங்கேயா போயிட்டாங்க? அவன் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் ஷாப்பிங் போனானுங்க, சரி நானும் காசு கொடுத்தேன், போயிட்டும் வந்தானுங்க. After all, 5,000 தந்திருக்கேன். நான் வாங்கணும் நினைச்சது வேற, வாங்கிட்டு வந்திருக்கிறது வேற. என்னால ஒரு ஃபேஷியல் கூட பண்ணிக்க முடியாம போகுது. இப்போ ஃபேஷியல் பண்ணிக்கிறது தான் உனக்கு அவ்வளவு முக்கியமா? சிப்போ, உன்னை நம்பி வந்ததுக்கு கண்டவன் கிட்ட எல்லாம் கையேந்த வேண்டியிருக்கு. ஏய், ஓவரா பேசு. ஏய், அப்படி தான பேசுவே? என்னடா பண்ணுவ? சி, போடி. நான் வேண்டல்ல உனக்கு. ஊரே குட்டி வேற உனக்கு தனியா சொல்லணுமா? நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் அதை விட பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்? உன் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ, என் மனசுலயும் நான் அதான் நினைக்கிறேன். ஹே, நான் என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு உனக்கே தெரியும். போடி, உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். என்னடா தெரியும் என்ன பத்தி சொல்லு. ஏய், போடி. தெரியும்னா சொல்லிட்டு போ. எங்க இருந்து பண்ணுறல? அடடா பாக்கலாம். அடி, ஏய், உன்ன நேர் சொல்லல. என்னடாச்சு உங்களுக்கு? அவ மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஏதோ தப்பு பண்ணிட்டாலாமே. தப்பு? அவன் என்ன விட பெரிய தப்பு பண்ணிட்டானா? என்னன்னு கேளுங்க. இப்படி ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தா ஒரு நாள் கூட ஒண்ணவே இருக்க முடியாது. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு காதல் மட்டும் போதுமானது இல்ல, கொஞ்சம் காசும் வேணும். டேய், நான் உனக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன், நாளைக்கு போய் ஜாயின் பண்ணு. போனா போனா, உன் ஃப்ரெண்டு வேலைக்கு போனா. கஷ்டப்பட்டு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தா அதுல 10 நாள் கூட அவன் வேலை செய்யல, பாதி சம்பளத்தோட திரும்ப வந்துட்டான். ஒவ்வொருத்தனும் காதலிக்கும் போது மூட்டத்துக்கையாவது காப்பாற்றுவேன்னு சொல்லுவான். ஆனால் அதோட கஷ்டம் மூட்டை தூக்கும் போது தான் தெரியும். அச்சோ, வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். நான் பேசாமல் எங்கள் அப்பா பேச்சே கேட்டிருக்கணும். நானும் எங்கள் அம்மா பேச்சு கேட்டிருந்தா ராஜா மாதிரி வாழ்ந்திருப்பேன். டேய், இப்போ நீ என்ன தாண்டா சொல்ல போற? நீ என்ன சொல்ல வரியோ நானும் அதே தான் சொல்ல வரேன். நானும் உனக்கு ரொம்ப போர் அடிச்சிட்டேன்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை நம்பி வந்த பாரு, என்ன சொல்லணும்? என்ன பண்ணுவடா? என் பின்னாடி நாய் மாதிரி சுத்துறியா? அப்ப தெரியலையா உனக்கு? நீயும் தான் என் பின்னாடி நாய் மாதிரி சுத்துறியா? ஒரு வேலைக்கு கூட போக முடியாது, துப்பில்லாதவ. காதலிக்கும் போது எல்லாரும் நல்லா தாண்டா பண்றீங்க, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பையனும் சரி பொண்ணும் சரி ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்றீங்க. ஆசைப்பட்டது கிடைக்கிற வரைக்கும் போராடுறீங்க, கிடைச்சதுக்கு அப்புறம் அனுபவிச்சுட்டு போய்கிட்டே இருக்கீங்க. டேய், கல்யாணங்கிறது நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் கிடையாது. கல்யாணமான புதுசுல சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா 2 மாசத்துக்கு அப்புறம் ஒரு சின்னதா ஒரு கேப் ஒன்று விழுகும், அதான் விரிசல். எதிரெதிர உட்காந்துருந்தாலும் பேசவே முடியாது, முகத்துக்கு முகம் பார்த்தாலும் சிரிக்க கூட முடியாது. அதை தாண்டான் தெரியுமா? அதுதான் சக்சஸ். எத்தனை பேர் அதை தாண்டானுங்க? 104 பேர் தான். டேய், நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா ஒண்ணு நீ மாறு, இல்ல அவள மாத்து. அப்போ இப்ப நான் தான் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஏண்டா மன்னிப்பு கேட்க மாட்டியா? ஏண்டா அவளுக்கா உயிரை கொடுப்புன்னு கடல் எல்லாம் போய் குதிச்ச? போடா. என்னடி ஓவரா சீன் போடுற? நான் சொடக்கு போட்டேனா உன்னை விட அழகான பொண்ணுங்க கியூல வந்து நிப்பாங்க. உன் குடும்ப புத்தியா தானே?
என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுன உன்னை இங்கே அடிச்சு கொலை பண்ணிடுவேன். எனக்கும் அடிக்கிறதுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு தெரியும் உனக்கு? என்ன கொல்லுவியோ? பின்னாடி வந்த பாருங்க என்ன சொல்றது. நானே உன்ன கொலை பண்றேன். நான் உன்ன கொல்ல விட மாட்டேன்டா. இரு போ. என்ன பண்ற? ஏய் போடா. அம்மா உன்ன சொல்ல புரியாதா? டேய் அமைதியா இரு. பர்சனல் வெளிய போயா. என்னது? என்ன சொன்ன? பர்சனலா? உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தேவை. ஆனா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பிரச்சனைனா நான் தேவையில்லை. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. டேய் நீங்க ரெண்டு பேர் இருக்கிறது ஏன் இடத்துல? அதனால வந்தங்க நடுவுல படிப்பியா? போயா வெல்ல இரடி ஏதோ சொல்லிட்டு இருந்த, இப்போ சொல்லிடு. இதுக்கு மேல என்ன சொல்றது? என்னால உங்கள வாழ முடியாது. எனக்கு வேண்டாம். நீ இரடி என்ன வேண்டாம் சொல்றது? நான் உன்ன வேண்டாம் சொல்றேன். என் தலை எழுத்து உன்னை நம்பி வந்தது ஏன் தப்புதான்? அன்னைக்கு நம்ம கிட்ட வந்து அப்படி அழுதாம அதெல்லாம் அப்ப அந்த பொண்ணு நம்ம கிட்ட செத்துருவேன்னு சொன்னாலேடா. அது அப்படா அவளுக்காக தண்ணியில குதிச்சான். டேய் அது அப்படின்றல. உண்மையா காதலிக்கிறவங்களா அவங்கள மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்களாடா. அவங்க வந்த புதுசுல பாக்கணுமே ரெண்டு பேரும் கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு பாத்துக்கறா, கை கால வச்சு தாங்க தாங்கன்னு தாங்கினா. எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் இப்படி பாம்பு மாதிரி பிணைஞ்சுக்கிட்டேதான் கிடந்தானுங்க. வந்த வேலை முடிஞ்சு போச்சு, ஆளாளு கிளம்பிட்டானுங்க. ஊருக்குள்ள இது ரொம்ப சாதாரணமாயி போச்சு. வந்தானுங்க, என்ஜாய் பண்ணானுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? விடு, விட்டு தள்ளுங்கடா. இதுல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு? விடணுமா? என்னையா சொல்ற? அவங்க ரெண்டு பேரும் உண்மையா லவ் பண்றேன்னு சொன்னதுனாலதானே இவ்வளவு போராட்டம்? அவங்களால எங்க வாழ்க்கையே நாசமாயிருச்சேயா? இதுக்கு அவங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். பதில் சொல்றதா இருந்தா எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட சொல்லாமலே பிரிஞ்சு போனானுங்க? அது சரி, இவனுங்க மட்டும்தான் அப்படின்னு நினைச்சா பெரியவங்க பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணம் இருக்கு தெரியுமா? அது வந்த மாதிரிதான். ரேஷன்ல பொருளை வாங்குறதுக்கு லைன்ல நிக்கிற மாதிரி கோர்ட்ல டைவர்ஸ் வாங்குறதுக்கு அவன் நிக்கிறான்டா. இங்க பாரு, ஒரு ஃப்ரெண்ட்ஸா சேர்த்து வைக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. ஆனா அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா ஏன் பிரிஞ்சு போனேன்னு கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அநியாயம்டா இது. அவங்க பிரச்சனைக்காக எங்க கிட்ட வந்தாங்க, அதை எங்க பிரச்சனையா நினைச்சு எதை பத்தியும் கவலைப்படாம போராடி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அவங்க பிரிஞ்சுட்டா என்னன்னு கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லையா? என்ன இருக்கு? காதலிச்சவங்களை சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் அது இருக்கு. எங்களுக்கு அது நிறையவே இருக்கு. அவங்க இதுக்கு பதில் சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். பிரமாதம் மாப்பிள்ள, பிரமாதம். அவங்க காமத்துக்கு காதல் ஒரு பேரு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்துறானுங்களே, அவங்கள சும்மா விடவே கூடாது. ராணி டேய் குமாரே கிளம்புடா, கிளம்புங்கடா. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கோவப்பட்டு முதல்ல கிளம்புங்கடா. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தேவை. டேய் 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 டேய், அன்னைக்கு நான் சொல்லி என் பேச்ச கேட்காம போனீங்களாடா. நீங்க போய் அவங்க கிட்ட கேட்டாலும் அவங்க திருந்த மாட்டாங்கடா. இன்னும் கொஞ்சம் உங்க மானம் தான்டா போகும். டேய் வந்திருக்கீங்க? பிரபா கிட்ட ஒரு தடவை பேசணும் சார். அப்பஸ்தானத்துல இருக்கிறவன்லாம் அப்பனாயிட முடியாதுரா. ஏய் அவளுக்கு ஒரு கஷ்டம்னா அவ உங்களை தேடி வந்துட்டு இருக்க முடியாது. என்ன தேடிதான் வந்தாகணும்? வந்திருக்கா. ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது எல்லாத்தையும் விட ரொம்ப பெருசுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்ன ஆச்சு? டேய் அவ என்னோட பொண்ணுடா. இந்த கையால தான் நான் அவளை பார்த்தேன். அவளுக்கு எது பண்ண அவ சந்தோஷமா இருப்பா, யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தெரியாதா? இது எதையுமே தெரிஞ்சுக்காம நீங்களா அவசரப்பட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு அவ வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டீங்களடா. அதுக்காக தானடா காதல் கத்திரிக்கான்னு எதுவுமே வேண்டான்னு பெரியவங்களான நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். கேட்கறது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கற நாங்க காதல்னா ஒரு அடி பின்னாடி எடுத்து வைக்கிறோம். ஏன் தெரியுமா? இப்படி வாழ்க்கையில தோத்து போய் வரக்கூடாதுன்னு தான். நீங்க பண்ண வேலைக்கு
டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும். டைவர்ஸ் ஆன ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எல்லாம் என் தலை எழுத்து. நான் ஒரு தடவை பிரபா கிட்ட பேசணும் சார். நல்லா பேசு பிரபா. இவங்கெல்லாம் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? இனி அவங்க கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நான் எப்பவும் மறந்துட்டேன். கெட்ட கனவா? ஏய், என்னடி கதை சாத்திட்டு உள்ள போறே? ஏய் 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 வாங்கடா. என்னம்மா இது? நம்ம கிட்ட பணமும் பலமும் தான் இருக்கு, ஆனா அவனுங்க கிட்ட தைரியம் இருக்கு. சந்திர பாத்து பாத்துரா பாத்து. என்னடா என் பையன் மனச மாத்தி கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களா? என்னடா டேய், ஒரு நாலு பொறுக்கி பசங்க கோவில் வாசல வச்சு என் பையனுக்கு கல்யாணத்தை நடத்திட்டா அது கல்யாணம் ஆயிடுமா? அவங்க கல்யாணம் சட்டப்படி நடக்கலனாலும் அவங்களுக்கு விவாகரத்து சட்டப்படி நான் வாங்கி கொடுப்பேன். வர 24ஆம் தேதி அவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்குறாங்க, ரெண்டு பேரோட ஒப்புதலோட. அதே நாள்ல என் பையனுக்கும் சென்ட்ரல் மினிஸ்டர் பொண்ணுக்கும் கல்யாணம். வந்து நல்லா கொட்டிக்கிட்டு போங்கடா. ஏய், அவனங்களை துரத்தி விடுங்க. டேய், அத சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்கல, போங்கடா. ஏய் சந்தோஷ், ஏய் என்ன ஓரம் போறடா, போங்கடா. ஏய் ஏய் என்னடா உன்கிட்ட கொஞ்சம் பேசு, கீழ வாடாடா. உன்கிட்ட பேச ஒண்ணும் இல்ல, கிளம்புங்க. டேய், அவளை பத்தி பேசினாலே கடுப்பா இருக்கு, கிளம்புங்க. என்னடா அவன கனவுன்னு சொல்றா? இவ என்னன்னா அருவறுப்பா இருக்குன்னு சொல்றான். அவங்க ரெண்டு பேருக்காக நின்ன நம்ம மூணு பேரும் கேன பயலுகளா? டேய், இப்போ என்ன பண்ணனும்னு சொல்லு. அவங்கள கொல்லணும்டா. டேய், நம்ம உயிரை கொடுத்து தானே செத்து வச்சோம், அதனால உன் காதல் போச்சடா. அவங்கள சங்க அறுக்கணும்டா. பேப்பர்ல போடுவாங்கல்ல, படிப்பாங்கல்ல, காதலிச்சுட்டு விட்டுட்டு போறவங்க பயப்படுவாங்கல்ல, யாராவது ஒருத்தவங்க மாறுவாங்கல்ல. என்னடா ஆலோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? நாம அவங்க வீட்டுக்கு போனப்ப எப்படி பார்த்தாங்க? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா பார்த்தாங்க? ஏதோ பிச்சைக்காரன பாக்குற மாதிரி பார்த்தாங்க. நீங்க யாரும் வர வேண்டாம்டா, நானே அவங்கள பாத்துக்கிறேன்.
அவங்கள கொல்லாம விட மாட்டேன்டா. கேடு கட்ட நாயங்க. டேய் குமாரே, போட்டு தள்ளிடுவோம். தகதித்தோம் தகதி மிதத்தோம் தத்தோம் தகதித்தோம்.
அன்னைக்கு எங்க கிட்ட அப்படியே கெஞ்சிக்கிட்டே வந்தா இன்னைக்கு என்னடா இப்படி ஓடுற? என்னடா எங்களை பார்த்தா பயமா இருக்கா? என்னடா அவங்க கிட்ட பேச்சு, அடிச்சு கொல்றா. குமாரே என்னடா கொல்லப்புறையவங்களா சொல்றா? கொல்லப்புறையவங்களா? அப்புறம் இவங்களுக்கு நமக்கு என்னடா வித்தியாசம்? போ கீழே போடாத, போ இருறா. ஏன்டா டே, என்ன சொன்ன? எனக்கு ஒரு பிகர் கிடைச்சிருக்கு, அவ கூட நான் படுக்கணும்னு சொல்லியிருந்தா என் வீட்டை உனக்கு கொடுத்திருப்பேனடா. டேய், உனக்காக நான் வந்தேன் சரி, அவன் எதுக்குடா வந்தான்? இவன் எதுக்குடா வந்தான்? அவன் எதுக்குடா வந்தா? அவளுக்காகவா உனக்காகவா? நட்புக்காகடா, காதலுக்காகடா. உண்மையா காதலிக்கிறவங்க சேர்ந்து வாழ்றதுக்கு தான் காரணம் தேடுவாங்க, பிரிஞ்சு போறதுக்காக கிடையாது. உண்மையான காதலுங்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறதுல மட்டும் இல்ல, ஒன்னா சேர்ந்து வாழ்றதுல இருக்கு. டேய், காதலிக்கிறவங்க மட்டும் அப்படி வாழ்ந்து காட்டிட்டா அம்மா அப்பா யாரும் காதல் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்த கல்யாணம் பண்ணிக்க போற, அப்புறம் அவளையும் பிடிக்கலனா? நீ என்ன, இவன் பிடிக்கலனா இன்னொருத்தன், அவன் பிடிக்கலனா இன்னொருத்தன், அவனையும் பிடிக்கலனா? அத கல்யாணம்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பேரே வேற. ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர்ல காதலிச்சவங்க பிரிஞ்சிட்டாங்கிற நியூஸ படிக்கிறப்போ அது என்னை பெருசா பாதிச்சதில்ல, ஆனா இப்ப எனக்கு வலிக்குதுரா. அப்படி பிரிஞ்சு போனவங்க பின்னாடி இருந்தவங்களை சேர்த்து வச்ச ஃப்ரெண்ட்ஸ நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய், இந்த உலகத்துல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் காதலுக்கு சப்போர்ட் பண்றவங்க தான்டா. உங்களை மாதிரி பொய்யா காதலிக்கிறவங்க தான் எங்களை ஏமாத்திடுறீங்க. ஆனா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா காதலிக்கிறவங்களுக்கு இடம் இருக்காது, சேர்த்து வைக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்புறம் காதல்னு எவனாவது வந்தீங்கன்னா அடிச்சே கொன்னுடுவாங்கடா ராஸ்கல். இவங்கள கொன்னலாம்டா, இவங்கள மாற மாட்டாங்கடா. டேய், எப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்மளை நினைச்சு பார்க்காம பிரிஞ்சு போனாங்களோ அப்பவே இவங்க செத்து போயிட்டாங்கடா. இதுங்க போனோம்டா, வட போலாம் வட. பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கல. டேய், அவனுங்க எத்தனை பேர் வந்தா என்னடா? நான் இங்க 20 பேரை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நாங்க நாளைக்கு வரோம், பொண்ணை தூக்குறோம். ஓகே, என் ஃப்ரெண்ட் லவ் மேட்ருங்க, ஹெல்ப் பண்ணணும்ல? நாங்களும் வரோம். டேய், இன்னும் புதுசா 4 ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக வராங்கடா. நீ ஒண்ணும் கவலைப்படாத மச்சான், நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் லவ்வுக்கு சாவே கிடையாதுடா. தத்தோம் தகதித்தோம் தகதிமி தத்தோம், தத்தோம் தகதித்தோம் தகதிமி தத்தோம். உருமும் குழியும் தைரியம் உள்வாய், எரியும் எரிமலை போல வருவாய், புயலின் வேகம் உன்னில் அறிவாய், முன்னேறி வருவாய். வாழும் போதே வென்றிட வேண்டும், யாவும் இங்கே கடந்திட வேண்டும், நட்புக்காக உயிர் தர வேண்டும், போரை புரிவாய். தத்தோம் தகதித்தோம் தகதிமி தத்தோம், தத்தோம் தகதித்தோம் தகதிமி தத்தோம்.
உலகம் எல்லாம் நம் உள்ளே வேண்டாம் என்றேதானே வேதங்கள் ஏனோ நீனே உன் கையில் மாங்கள் வாழ்க்கை எடுக்காத போன பின்னும் பிரிவென்ற ஒன்றை நீயும் உரைக்கின்ற தேவை என்ன யார் இங்கே தடுப்பதென்ன தகதிமிதத்தோம் தகதிமிதத்தோம்.